போன வாட்டி பேசும்போது நீங்க ஆண்டாள் கதை எல்லாம் சொன்னீங்க, நானும் ஆமா போய் பார்த்தேன். பாத்தியா? அந்த சீரீஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்தேன் நானு. சரிம்மா. நல்லா நல்லா இருந்தது ஆக்சுவலா. என்னோட லைஃப்ல வந்து ரெண்டு விஷயம் வந்து ஆக்சுவலா நிம்மதின்றது வந்து ரொம்ப பிரதானமா நான் தேடிட்டு இருந்தது. அப்போ ரெண்டு விஷயங்கள் வந்து நிம்மதி கொடுத்தது. ஒண்ணு வந்து ரமண மகர்ஷியோட ஏன்னா வந்து அந்த பிளேஸ், அதுல வந்து எந்த குழப்பமே இல்லை தெளிவா. ரெண்டாவது வந்து தெர் இஸ் லைக் அ வெரி நைஸ் பிளசன்ட்னஸ், ரைட்? பிளசன்ட்னஸ் ரொம்ப அன்கண்டிஷனலா, சோ கம்ப்ளீட் அண்ட் சோ நைஸ். இப்போ மனசு வந்து அங்கங்க பார்த்து பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது வந்து அந்த இனிமையான ஒரு, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் தி ஃபிசிக்கல் பிளேன். இப்போ ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே தட். இப்போ இப்போ தெரியல, இந்த உலகத்துல நடக்கிற மாதிரியான ஃபீலிங் இல்லை. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஒரு பாசம், அஃபெக்ஷன் ஆர் எனிதிங் லைக் தட், எதுவுமே இல்லை. இட் இட் இஸ் ஒரு ஒரு இனிமை, ஒரு இனிமையான ஒரு ஃபீலிங். ஸோ அந்த இனிமைக்கு வந்து அந்த மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் ஷட் அப், பிகாஸ் இட் இஸ் வெரி நைஸ், ரைட்? இட் இஸ் வெரி கம்ப்ளீட், இட் ஃபீல்ஸ் வெரி கம்ப்ளீட். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ஷட் அப். பட் தி திங் இஸ் அது வந்து போயிடுது, அது வந்து சீக்கிரமா போயிடுது. லைக் சீக்கிரம்னா ஐ ஹாவ் டு இனிஷியேட் இட், ஐ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் இட், வெயிட் ஃபார் இட், எக்ஸ்பெக்ட். தட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் dependent on anything. அது வந்து நான் வந்து யாரையோ உள்ள வச்சு கற்பனை பண்ணி எதுவுமே இல்லை. ஆனா இட் வில் கம் அண்ட் இட் வில் கோ. ஸோ தி ப்ராப்ளம் இஸ் வென் இட் கோஸ் அவே. ஸோ அப்போ வந்து இட் இஸ் நாட் பர்மனன்ட் அப்படின்னு தெரியும் போது, ஆனா அது ரொம்ப இனிமையா இருக்கும். எப்படின்னா வந்து யூ கேன் ஈவன் ஃபீல் இட் அந்த பாடி, லைக் அந்த ஸ்பைன்ல வந்து தேர் இஸ் லைக் அ வைப்ரேஷன் கோயிங் ஆன் அட் த டைம். இங்க நீங்க ஒரு ஒரு லேப்டாப் மேல இத சார்ஜ் போடும்போது கைய வச்ச ஒரு மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் இல்லையா? இதெல்லாமுமே உன்னுடைய, இதெல்லாமுமே எங்கேயோ போயிட்டு வந்ததுனுடைய விளைவுகள். If these things are true, if these things are true, these things should exist even in deep sleep state. Right. இதெல்லாம் இதெல்லாமுமே வந்து why do you refer, why do you bring in a comparison between something you went in the past, objective ah edho solli kuduthathu spine la irukku adhil irukku spine avadhu manushane illama. There are no states of human beings as well as the whole cosmos disappears. Adhu eppo disappear agum thoongum bodhu? Aama adhu dhaan ma gnana nilayam. Inge vandhu unakku spine la kadagadappa irukkunnadhukku nee aanma gnanathukku vara? அது கரெக்ட் தான். சோ இல்ல பட் லொகேஷனல் எங்கமா வந்தது? உடம்போ மனசுல வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்போ, புரியுதா? மனசுல ஏதோ ஒரு கோசி ஃபீலிங்கோ. எனி ஃபீலிங் இஸ் இமீடியட்லி இட் இஸ் அட்டாச்சு வித் த ஃபிசிக்கல் ஃபீலிங்ஸ், ஃபிசிக்கல் பாடி ஆர் கான்செப்ட்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் வேர்ல்டு, புரியுதா? ஒன்றும் இல்லை, ஏசி போட்டுனா குழு குழுன்னு இருக்கு, வெயிலேருந்து வந்தவொடனே உடனே குழு குழுன்னு இருக்கு, அதுவே கண்டினியூஸ் ஏசியிலேருந்து அதுவே வெறுத்து போயிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் அண்ட் தோஸ் ஃபிசிக்கல் ஃபீலிங்ஸ் ஆர் டேக்கன் எஸ் கான்செப்ட்ஸ் இன் டீப் இன் த வாசனாஸ் ஃபாஸ்ட். அதனால தான் ஹேங் ஓவர், அதனுடைய கண்டினியூஷன் தான். அதை விட மாட்டேன்றது மனசு, புரியுதா? கிடைச்ச ரெஃபரன்ஸே அதுதான், புரியுதா? ஆமா, இங்க நான் வந்து உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப நாள் முன்னாடி கேட்கணும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து when I kind of have a very good when I'm feeling very satisfied and something, I just leave everything off and then ask like யாருக்கு கேட்கணும் okay fine அப்படின்ட்டு விட்டுட்டு என்னால பரவாயில்ல. அதாவது சரி, அப்படியும் தான் கேட்கணும். யாருக்கு என்ன சந்தேகம், எதை பத்தி சந்தேகம், ரெண்டும் முக்கியம் இல்லை. ஸோ அதுவும் கேட்கணும். கேட்கப்பட்டும் அது வந்து நீ தரிசிக்க, நீ அதை தரிசிக்காம அதை உணராம
நீ என்ன தான் நீ வந்து அதுக்கு சால் ஜாப் சொல்லியும் ஓடி போட முடியாது. புரிஞ்சுதா? இததான் வந்து அவ என்ன சொல்றா, புலிவாயில் அகப்பட்ட இறைனா புலி வந்து கஷ்டப்பட்டு வேட்டையாடி இருக்கு, 5 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கு மானை, அதுக்கு பசியே அது சாப்பாடு. புரியுதா? அதனுடைய லஞ்ச வந்து அது பிடிச்சிருக்கு. ஸோ இறைய எப்படி அது விடுறது இல்லையோ அந்த மாதிரி வந்து இந்த மனத்துல நம்ம வேண்டு வந்திருக்கோம். புரியுதா? எங்கேயோ ஒருத்தர் வந்து குருன்ற ரூபத்துல ஒருத்தர் வந்து தட்டுப்பட்டு இங்க இருக்கு வாங்கும், எல்லாரும் வாங்கும், இதுதான் வந்து நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது புரியுதா? அப்ப என்ன ஆறுது, ஐயோ கிளியரா இருக்கு. அவரும் அந்த ஸ்திதியில இருக்கிறது வந்து அவர் பேச்சுலயும் தெரியுது, அவர் சசங்கத்திலயும் தெரியுது, அவர் வாழறதுலயும் தெரியுது, எல்லாத்துலயும் தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின் போது நீயும் விட முடியாது. கரெக்டா? நான் வந்து நீ வந்து அறகுறையா அங்க நிக்கிற இங்க நிக்கிற அப்படின்னு, அதாவது டவுன் த வேலி யூ ஆர் ஸ்டாண்டிங் சம்வேர் டவுன் இன் த வேலி அண்ட் யூ லவ் டு ரீச் கிளைம்ப் அப் டு த டாப். புரியுதா? அப்படின்றது எனக்கும் தெரியுது. ஸோ நீ வந்துதான் ஆகணும். உன்னையும் வந்து உன் மனசும் புத்தியும் உணர்ச்சிகளும் எதுவும் விடாது. புரியுதா? அது வந்து அது வந்து ஞானமாவும் உனக்கு நடக்கணும். புரியுதா? அது வந்து ஞானமா நடக்கணும், நாட் ஹியர் சே. எனக்கு சுத்தமா புரியல, பட் தென் சடன்லி ஐ வாஸ் ஏபிள் டு சீ தி திங்கர் தாட்ஸ் போத் கைண்ட் ஆஃப் டிஸ்அப்பியர். ஆமா. அண்ட் தென் there is nothing there, but the nothing there doesn't say there is nothing there, but then an interpreter actually comes in and says there is nothing there, so the interpreter itself is a fake rising of the thought. So aduma point appro vande anga actually vande it only page kuda padathu. Aama ipo normally na work panichittu iruken appadina அந்த ஒரு பார்வை இல்லைன்னா அது அப்பப்போ வரும்ல. சோ அப்படி இப்படி அப்ப வரும்போது there's no movement even in the body or anything. So what I feel is that ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது ஆக்சுவலா the question who is the thinker to whom does the thought rise அப்படின்னு கேக்குறோம்ல, that implies that there is a thinker, but actually there is no thinker, right? There is no thinker at all. The thought itself is the thinker, and thinker itself is the thought. There are no at a given moment in one's mind, there don't exist two things. Okay. One moment, Arma, or just one moment. இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதாவது எப்போ வந்து ஒரு எண்ணம் வரதோ எண்ணத்துக்குள்ளேயே வந்து எண்ணுபவன் நினைப்பவன் நினைத்தல்ன்ற ப்ராசஸ், அப்புறம் எதையோ பற்றின ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி இருக்கிற நினைப்புகள் தாட்ஸ், சரியா? இது மூணும் வந்து ஒரே புள்ளியில் நடக்கிற அளவுக்கு இருக்கிறது பேர் தான் வந்து ஒரு மனம்ன்றது, இல்லாட்டி எண்ணம்ன்றது, இல்லாட்டி கான்சியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொன்னாங்க, சரியா? ஒரு மூமெண்ட்ன்றது வந்து உள்ளுக்குள்ள, நீ இப்ப வந்து இப்ப நீ ஓகேன்னு சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி ஓகேன்னு சொன்னவன்ற மாதிரி பாவம் வந்து நீ நினைச்சிட்டு இருக்க, புரியுதா? அப்புறம் நீ யூ ஆர் கிவிங் ஏ கன்கார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஓகேன்ற வார்த்தையும் அங்க உபயோகப்படுத்துறேன் சொன்னேன். அப்புறம் அது வந்து இட் ரெப்ரசன்ஸ் சம்திங். அது இல்லாம எப்படி சார் நான் பேசுறது? பிகாஸ் அது வந்து அந்த ஒரு யாருன்னு பார்த்தா அது என்னால பேச முடியாதுல்ல. இப்ப பேசுனாங்க எப்படி பேசுறது இது? ஆமா, சி அதாவதுமா இது வந்து அப்படி அவ்வளோ சகஜமா இன்பில்ட் ஆயிடுதுமா, அததான் நீங்க உணரணும். கற்பகோடி வருஷமா செல் மெமரியில ஏறி இருக்கு. உன்னுடைய நினைப்பும் உன்னுடைய வந்து அந்த வார்த்தையை டவால்னு நினைச்சுக்கிறதும் இல்லாட்டி வாயை விட்டு சொல்றதும் ஒரே ஒரு செகண்டமா
இது ஒன்று பார்ப்போம் பார்ப்போம். எவ்வளோ சகஜமாக வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு பிறந்த குழந்தைய நான் சொல்கிறேன், ஒரு ஒரு வயசு ஓரளவுக்கு நிதானம் வந்து கழுத்து நிற்கிற குழந்தை, யாராவது இப்படி ஒரு சத்தம் அப்படி சொடுக்கு போட்டால் உடனே அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை, அந்த பார்க்கறத தன்மையே வந்து அதுக்கு வந்து எண்ணம் இல்லாமல் தனி உணர்ச்சி இல்லாமல் அந்த அதனுடைய புலன்கள்னு சொல்லப்படுற அதனுடைய சென்சஸ்க்கு வந்து சகஜமாக மனம் வந்து திருப்புறது தலையை, புரியுதா? ஒரு ஒலிக்கு திருப்புறது, ஒரு காட்சிக்கு திருப்புறது, புரியுதா? அந்த மாதிரி டீப் டவுன் வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு பிரியாத ஒரு மனமாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா ஓகே தட் இஸ் பட் அது வந்து வளர வளர என்ன ஆகுது, நீ வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக உனக்கு முன்னாடி தாட் கும்பல்ஸ் எல்லாம் நிறையா இருக்க மாதிரியும் தாட்ஸ் எல்லாம் நிறையா இருக்க மாதிரியும் லீடர் தாட் மாதிரி உன்னை நினச்சிக்கிற, அதாவது திங்கரை நீ என்ன நினச்சிக்கிறன்னா பாடியில் இருக்கிறவளை திங்கரை நினச்சிட்டு யூ ஆர் மேனுவரிங், யூ ஆர் மணிப்புலேட்டிங் ஆல் அதர் தாட்ஸ் அண்ட் யூ ஆர் லீடிங் தம் டு எ பர்டிகுலர் கோல் அப்படின்றதெல்லாம் குழப்பாட்டம். இப்போ ஓகே ஃபைன், ஆனா இப்போ வந்து நான் நிதானமா ஒரு உட்காந்து பார்த்து ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு சொல்ற அந்த தருணத்துல அது எப்படி, அது அப்ப எப்படி நான் நீ வந்து நீ அதான் உட்காந்து பார்த்துன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான கட்டங்கள், அதெல்லாம் we forsaken it, புரியுதா? We had left it behind and the humanity has forgotten it. அதை நீ இப்போ கொண்டு வந்துட்ட பிகாஸ் நீ வந்து நல்ல நல்ல சத்வாசனைகளோடு இருக்க, சத்சங்கங்கள்லாம் உனக்கு நல்ல கிளியராக போகிறது, அதனால் உட்கார்ந்து நிதானிச்சு அப்படி பார்க்கறது இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தான் கரெக்டான விஷயம், நாட் ஜஸ்ட் அப்படியே லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் ஒரு படம் ஓடிண்டே வீட்டில் எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருப்பாள், புரியுதா? யாரும் பார்க்கவும் மாட்டா, படம் ஓடிண்டே இருக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் எல்லாரோட மனமும் இருக்கு, புரியுதா? எல்லாரோட மனமும் இன்சென்சிட்டிவ் ஆயிப்போச்சு, மறத்து போயிடுது, புரியுதா? அவளுக்கு சூரிய உதயம் மறத்து போச்சு, உறவுகள் மறத்து போச்சு, அவ உடம்பு உணர்ச்சிகள் மறத்து போச்சு, அவ ஏன்னா அவளுக்கு வந்து எவ்வளவுதான் அந்த அந்த தாட்ஸ் வந்து அவளை அடிச்சு நிமித்துறது, புரியுதா? சோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் யார் திங்கர் வித்துக்கும் எதுக்கும் வித்தியாசம் இல்லை, புரியுதா? யானையும் பூனையும் சமம், சகலமும் சமம், புரியுதா? அதனாலதான் எப்ப பாரு யாராவது கூட்டாலும் ஒண்ணு அவங்க திடுக்கிட்டு வருவா எல்லாரும், புரியுதா? ஒரு போன் வந்ததுன்னா திடுக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வருவாங்க, ஏன்னா நிதானமா இருக்கிறவன அவனுக்கு வந்து இன்னர் சைடு பூரா தெரிய ஆரம்பிச்சுடுத்து, அதுவே வந்து பல பேர்வைகளுக்கு அப்புறம் அது சித்திக்கிறது. அந்த மாதிரி சித்திக்கப்பட்ட ஒரு நல்ல ஆன்மா, சத் ஆன்மா நீ, புரியுதா? அப்ப வந்து நான் உட்காந்து பார்க்கும் போது ஒண்ணு இல்லை, ஆனா இப்ப பேசணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த இப்போ குருவானவர் வந்து குருவானவர்கிட்ட நீ அந்த மாதிரி தெளிஞ்சுக்கும் போது அவர் இன்னும் அழகா கிளீனா வந்து அந்த கர்ப்ப கிரகத்தை உருவாக்கி கொடுக்குறார், உள்கண்ணை பிரதானப்படுத்துறார். இந்த கண்கள், இந்த மனக்கண்ணு, புத்தி கண்ணு, உலகத்துல இருக்கிற விஷயங்கள் அது இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதே, கான்பிடண்டா உள்ள போ. ஏன்னா அவர் வந்து உள்ள ஆன்ம பொருள் ஒண்ணுதான் சகலமும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனவர், புரியுதா? இப்ப வந்து ஒரு 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 கிளிஃப் மலை ஏறணும்னா ஒரு இவனை அழிச்சுக்கிறோம் இல்ல, ட்ரெக்கரை ஒருத்தர் அழிச்சுக்கிறோம் இல்ல, ஒரு ஷெப்பர்டு, ஒரு இமாலயா ட்ரெக்கிங் பண்ணணும்னா ஒரு ஷெப்பர்டை அழிச்சுக்கிறோம், ஒரு கடல்ல டீப்பா போகணும்னா நல்ல செயலர்ஸ், புரியுதா? நல்ல போட்டை மேனோவர் பண்றவா அப்படின்னு அவளை அழிச்சுன்னு போறோம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து குருவனுடைய சந்நிதி அத்தியாவசியம். இந்த மாதிரி உன்னுடைய நீ போறத வந்து அப்படியே அங்க போட்டு 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 நீ வந்து உள்ள இன்னும் பலமா தைரியமா போறது வந்து ரொம்ப இன்றியமையாதது. அதனாலதான் நான் சொன்னேன், கிளியரா சொன்னேன்ல, நீ வந்து உள்ள நிதானிச்சு உட்கார்ந்து பொறுமையா பார்க்க ஆகும்போது ஒண்ணுங்க, ஆமா
அதை நீ சகஜமாக்கிக்கணும். புரியுதா? நீ அதுவே சகஜமாகணும். தாட்ஸ்ல இருக்கிறது இல்லாமே போயிடணும். ஓகே, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, நான் சொல்றேன் அது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா வந்து ஆக்சுவலா நான் அங்க திருவண்ணாமலையில நல்லா சுத்திட்டு ஒரு ஐ வாஸ் தேர் ஃபார் எ வீக். சோ அங்கெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தனப்புறம் ஜஸ்ட் பேசிட்டே இருப்பேன். திடீர்னு என்னால பேச முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு க்ஷணம் தான், பட் தேர் இஸ் லைக் எ கம்ப்ளீட் சம்திங் ஹஸ் கான்கர்ட் மீ. அண்ட் ஐ அம் லைக், அது வந்து இட்ஸ் லைக் எ விவிட் பெர்செப்ஷன் ஆஃப் அருணாச்சலா அண்ட் ரமணா. தட்ஸ் வாட் கம்ஸ் டு மை மைண்ட் ஆக்சுவலி. I mean, இது வந்து ஆஃப்டர் தட் ஃபேஸ், தட்ஸ் very small face is gone. An interpreter comes, what happened? அதுக்கப்புறம் நார்மலா போயிடும். ஆனா வந்து இட் ஹேப்பன் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி. There is like a puff. I mean, அங்க ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே உலகம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. பட் யா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. So is that the state that I'm actually looking for? See, you cannot look for a predetermined state. Determined state. Yeah. See, இது எல்லாமுமே அதனோட கிரேஸ் தான்மா. எல்லாமுமே அதனோட கிரேஸ் தான்மா. சகலமும் அதனுடைய கிரேஸ். புரியுதா? இல்ல, நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க, ஐ மீன் எனக்கு வந்து எது வந்து எதை வந்து எதை நோக்கி போறதுன்னே எனக்கு தெரியல. அது வந்து ஒண்ணு வந்தா, ஓ இது கரெக்ட், இது ஆக்சுவலா ஐ மீன் ரைட் பாத், இல்லனா இது வந்து அப்படி. இப்போ நான் வந்து இஃப் ஐ ஈவன் திங்க் அபவுட் லைக் கோ டு அ பாயிண்ட் வேர் ஐ கெட் தட் ஃபீலிங், தட் சேம் ஃபீலிங் இன் த சென்ஸ் தட் தேர் இஸ் லைக் பெர்ஃபெக்ட் ஒண்ணுமே, தேர் இஸ் லைக் யா ஐ கான்ட் திங்க் ஆன் டு எனி திங். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்ட் திங்கிங் வாட் ஹேப்பன். But it is very, very small, like few seconds. That's it. Or even a split second, I would say. இது பேர் தான் வந்து கிளிம்சஸ்னு பேரு, சத்தோரின்வா. கிளிம்ஸ் பேரருள் வந்து ஒன்னு ஆட்கொண்டுட்டு ஸ்வீப் பண்ணிட்டு போறது, ஸ்வீப் பண்ணிட்டு போறது. புரியுதா? இப்ப நீ இப்ப இந்த திருமால் பெருமையில அந்த குட்டி குழந்தை வந்து கதை கேட்கும் பொழுது அப்படியே இம்மர்ஸ் ஆகி கிடக்குல்ல, அப்பா போட்டு உலுக்குவாரு. உங்களுக்கு என்னன்னா, அது கம்ஸ் டு ரீகெயின்ஸ் டு கான்சியஸ்னஸ் இல்ல. கான்சியஸ்னஸ்னா என்ன? வேக்கிங் ஸ்டேட் தாட்ஸ், வேக்கிங் ஸ்டேட் தாட்ஸு, ஃபீலிங்ஸு, பாடிலி ஃபீலிங்ஸு, ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸு, அந்த மாதிரி. ஆனால் வந்து இதை காமிக்கிறது வந்து அது, இது அருளே, கிரேஸே ஆன்மாவே. அது வந்து உள்ளேந்து வந்து உன்னுடைய மைண்டை ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறது, எஜெக்ட் பண்ணிடுறது. தேர் எக்ஸிஸ்ட் நோ நந்திதா அட் ஆல் இன் எனி iota of feeling or thought. எங்கேயுமே இல்லை. அது வந்து நிரப்பிறது, நிரப்பிட்டு போய்டுறது. அது ஏன் பார்த்தா சொல்லணும், எல்லாமுமே வந்து ஒரு மாயா. ஆக்சுவலாக ஞானம் கூட வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக தான் நடக்கிறது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அந்த சோல் வந்து ஏங்கி தவிச்சிருக்கும். சோல்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. புரியுதா? அந்த மனம் வந்து பல ஜென்மங்களில் வந்து தேடி பயங்கரமாக அலைஞ்சிருக்கும். எப்போ வந்து எவ்வளோ சர்வசாதாரணமாக வாய்க்கணும்னு சொல்ல முடியாது, இல்லாட்டி எவ்வளோ வாழ்க்கையை குழைச்சி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. இதுக்கோசரம் லைஃப் பல பிறவிகளை குழைச்சி கொடுத்தவங்கள்லாம் இருக்காங்க தவம் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து அது என்ன பண்ணும், ஒரு சைடு வந்து உள்ளேந்து வந்து தானே வந்து ஆக்கிரமித்து அருளாக ஒரு சத்தோரி மாதிரி கொடுத்துட்டு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்து அது தேடின்னு இருப்ப, அது இன்னதை தான் தேடுறேன்னு தெரியாமல் தேடின்னு இருப்ப. அப்புறம் மூணாவது ஃபேக்டர் வந்து வெளியில் குரு அவசியம். தெரிய மாட்டேன்றதுன்றது மாத்திரம் இல்லை, அது அது அதுக்கு உண்டான, அதாவது சொல்றேன், அதான் மைசூர் பாகுக்கு வந்து சக்கர பாகு வந்து கம்பிப்பாதம் வரணும்னா கம்பிப்பாதம் தனியா அதை எடுத்து குழைச்சுட்டு இருக்காங்கல்ல. புரியுதா? அந்த மாதிரி இங்க வந்து அந்த சித்த தெளிவு, ஏகாகிரக பார்வை. இப்ப நீ கிளியரா அந்தந்த வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. புரியுதா? உட்கார்ந்து நிதானிச்சு பார்க்கும் பொழுது மூணு வார்த்தை யூஸ் பண்ண, நீ
அதாவது உன்னோட என்டிட்டிக்கு மீது எந்த ப்ரையாரிட்டியும் கொடுக்கல, அதுதான் உட்காந்து. அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளதான் நீ இருக்கேன்றதுல நீ செட்டில் ஆயிட்ட, அதெல்லாம் நிதானிச்சு. நீன்றது வந்து உள்ளுக்குள்ள கோர், கரெக்டா? அதுதான். இட் இஸ் நாட் யுவர் பாடி, இட் இஸ் நாட் யுவர் ஜெண்டர், இட் இஸ் நாட் யுவர் ஏஜ், இட் இஸ் நாட் யுவர் சர்க்கம்ஸ்டன்சஸ், இட் இஸ் நாட் யுவர் லைவ்லிஹுட், எதுவுமே கிடையாது. புரியுதா? அந்த கோர் அதுதான் வந்து நிதானிச்சு. புரியுதா? மொத்தத்தையும் கொடுக்கணும் இல்லம்மா, மொத்தமா இருக்கணும் இல்ல அந்த புள்ளியில, கரெக்டா? சோ அதான் நிதானிச்சு. பார்க்கும் பொழுது திருப்பி வந்து அந்த பார்க்கு தெரியாமையே பார்க்கற, தெரியுதா? என்னத்த பார்க்கறேன்னு தெரியல, பார்க்கற பார்க்கறதுக்கு துணிஞ்சல்ல. பார்க்கறதுக்கு துணிறதுன்னா என்ன அர்த்தம்? பார்க்கறவன நீ யூ ஆர் ரெடி டு ஃபோர்கோ ஹிம், கிவிங் அப் ஹிம், ஓகேவா? நான் மாதிரி இருக்கானே நான் இல்ல, நீ வந்து நான் தான் அது நான் இருந்தாதான் வந்து தாட்ஸ் ரைஸ். பாக்குறவளா வருது கூட வந்து ஐ தான். But what I'm saying is that thoughts create the thinker and thinker doesn't create. No. இல்லம்மா, இல்லம்மா, there is no creation at all, ma. Thought is the thinker, thinker is the thought, ma. There are no two separate things. Thinker is also a thought, ma. ரெண்டுமே ஆப்ஜெக்ட்ஸ் மா, ரெண்டுமே ஆப்ஜெக்ட்ஸ். திங்கர் நீ இது நாள் வரைக்கும் நினைச்சிருந்தது வந்து ஏ செப்பரேட் செப்பரேட் ஹெட் தாட், ஏ லீடர் தாட், திங்கிங் அதர் தாட்ஸ் நீ நினைச்சிருக்க. யூ ஆர் ஹேவிங் கனெக்ஷன் பிட்வீன் த திங்கர் அண்ட் ஆல் அதர் தாட்ஸ், அண்ட் திங்கர் சீம்ஸ் டு பி எ கான்ஸ்டன்ட் என்டிட்டி, ஈ இஸ் லைக் எ ரெஃபரி, புரியுதா? அம்பையர் அப்படின்னு நினைச்சிருக்க நீ. அந்த ஒரு தாட் வந்து ஐ தான், அது திங்கர் நீ பேர் சொல்லு, இல்லாட்டி தாட் பேர் சொல்லு. நீ இப்ப வந்து இது கேட்டுக்க, இது கேட்டுக்க, இல்ல அது ப்ராசஸா பிரிச்சா போறது. ஆனா ஒரு இடத்துல ஒரு உருப்படி தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவ? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஒரு உருப்படி, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அதாவது உங்ககிட்ட வந்து இப்ப நீ சொன்ன, ஐ திங்க் தோஸ் அதர் தாட்ஸ் அப்படின்ற இல்ல, நீ ஐயே ஒரு தாட், ஐயே இட் லுக்ஸ் லைக். நீ வந்து மூணு ஒரே புள்ளிமா, திங்கர் ஹைபன் திங்கிங் ஹைபன் தாட்ஸ், மூணுமே ஒரே 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 ஒரு ஆப்ஜெக்ட். அதை நீ எப்படி வேணா பேர் போட்டுக்கோ, திங்கர்னு சொன்னாலும் தாட் தான், தாட் திங்கிங்னு சொன்னாலும் திங்கர் தான் தாட் தான், தாட்னு சொன்னாலும் திங்கர் தாட் தான். புரியுதா? நீ வந்து அப்படி போட்டாதான் நீ ஃபைலா போட்டு வைக்க முடியும். அத வந்து நீ வந்து அந்த ஆக்சுவலா நம்ம என்ன மீன் பண்றோம், இப்போ எண்ணுபவன் எண்ணுதல் மூலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றான், நினைப்பவன் நினைத்தல் மூலமாக நிறைய நினைப்புகளை நினைத்து கொண்டிருக்கின்றான். இதுதான் நம்ம தமிழ்ல இவ்வளவு பெருசா மொழிபெயர்க்கிறோம். சோ நினைப்பவன் நினைத்தல் மூலமாக நினைப்புகளில் மூழ்கி இருக்கிறான். மூணுமே ஒரே ஒரே என்ன பேர் கொடுத்தாலும், நினைப்பவன் சொன்னாலும் அது நினைத்தலும் இருக்கு, நினைத்தல் மூலமாக இருக்கு, நிறைய நினைப்புகளில் இருக்கிறான் அப்படின்றதும் அதுல இருக்கு. புரியுதா? நினைத்தல்னு சொன்னாலும் நினைப்பவனும் நினைக்கப்பட்ட எண்ணங்களும் இருக்கு, நினைக்கப்பட்ட எண்ணங்கள்னு சொன்னாலும் நினைப்பவனும் நினைத்தலும் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. ஆக மொத்தத்துல இருக்கிறது ஒண்ணுதான்.
That's right. It's a good way of putting it. Correct. Illa, it is the right perception about your the movement of mind, the existence of mind. இதுல நீ தெளிவா இருந்தேன்னா நீ வந்து அப்படியே இட் வில் கம் டு அன் எண்ட் இமிடியட்லி ஆன் ஹியரிங் திஸ். வென் யூ சீ இட் கம்ஸ் தி வேர்ட் வில் நாட் அரைஸ் வித் இன் யூ ஆஸ் திங்கிங். ஓகே, சீ வி ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் இன் நேமிங் இட். புரியுதா? இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்டிவ் ஸ்டடி. It is we are talking about ourselves. நாம்ன்றதையே மனித சமுதாயத்தையே நம்ம இப்போ பற்றி பேசிட்டு இருக்கோம், நீ நானும். புரியுதா? இது நாள் வரைக்கும் வாழ்ந்த கோடி 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 மனிதர்கள், இன்னுமோ வாழப்போகிற கோடி கோடி மனிதர்கள், அதனுடைய சயின்ஸை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சயின்ஸில் வந்து நீ பர்ஃபெக்டாக இருக்கணுமா இல்லையா? ஸோ நீ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இடத்துல மனம் வந்து ஆக்சுவலாக ஒன்றா தான் எழுந்துக்கிறது, ஒரு ஃபீலிங்கு, அந்த ஃபீலிங்கே தாட்டாக இருக்குது. புரியுதா? தாட் இல்லாமல் அந்த ஃபீலிங்க்கு அங்கே மனிதன்கிட்ட அதுக்கு செல்லுபடி ஆகாது. ஒரு மிருகம் வந்து அப்படியே நடந்துட்டே அந்த உணர்ச்சியாகவே இருக்கும், எக்ஸிக்யூஷனே இருக்கும். இட் இஸ் லாஸ்ட் இன் எக்ஸிக்யூட்டிங் இட், இட் இஸ் லாஸ்ட் இன் லிவிங் இட், லிவிங் த ஃபீலிங்கை. இங்கே வந்து இவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இவன் மாத்திரம் ஒரு ஒரு அமைதியையும் என்னவோ இருக்கு, பெரிய விஷயங்கள் இருக்கு. இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது, உள்ளே வந்துட்டு இருக்கு, எங்கேயோ மண்டைக்குள்ள வருதோ, உடம்புக்குள்ள வருதோ, மனசுக்குள்ள வருதோ, அது ஹியூமனிட்டி என்ன வேணால் சொல்லட்டும், பட் இது வந்துட்டு இருக்கு. இதுக்குள்ளே நிறைய அவகாசம் இருக்கு, கேப் இருக்கு. இதுவே தான் காலமாகவும் இருக்கணும், அந்த காலம் வெளியில் என்னமோ பொய்யா டேவா மாறிட்டு இருக்கு, அதை பற்றி அப்புறம். ஸோ இது வந்து இந்த எண்ணம் வந்து திங்கர், திங்கிங், தாட். இதனோட உண்மை தெரிய ஆரம்பிக்கும் பொழுது இது யாருக்கு நடக்கிறதுன்றது அடுத்தது. புரியுதா? இது வந்து எது மேலே நடக்கிறது, எப்படி நடக்கிறது, யாருக்கு நடக்குது, என்ன வேணா போட்டுக்கோ, எங்கே நடக்கிறது, யாருக்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எல்லாமே ஒரே ஒன்று தான். எந்த இடத்துல நடக்கிறது, எந்த இடத்துலேருந்து வருது, இல்லாட்டி. புரியுதா? அந்த ஸ்தானம் நீங்க சொன்னீங்க, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதான். ஆமா, அந்த ஸ்தானம் தான். ஸோ அந்த தானம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கேருந்து வருது, எங்கேயோ இல்லாத இடம் மாதிரி, ஒரு வெட்ட வெளி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது வந்து இந்த ரொம்ப அப்படியே கூர்ந்து கவனிச்சு பார்த்தா அது வந்து தலையில தான் சார் இருக்கு. தலை இந்த ஃபோர்ஹெட் வந்து தலை தானமா, என்னவோ சொல்லுவாமா பழமொழி, இன்சான் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம் சொல்லுவா. இப்ப நீ வாழற நந்திதான்றவ வந்து முகத்துல இருக்க மாதிரி தான் நீ நினைச்சிட்டு இருப்ப. பட் தலையில வந்து ஃபோர்ஹெட் எஸ்பெஷலி வந்து திருப்பி இதெல்லாம் வந்து இதெல்லாம் கத்து கொடுக்கப்பட்டது எங்க இந்த நீ வாயில வந்து அதுக்கெல்லாம் சரி. ஸ்தானம் வந்து எங்கன்னா ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஓஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். So it has nothing to do with the physical body itself. Not with the physical body. ன்னா அதது தனித்தனியா பேர் இருக்கேமா, இப்ப தலைன்னு சொல்லிட்டல அப்படின்னா உடம்புல எல்லாம் இல்லையா? அதுக்குள்ளேயே வந்து எல்லாத்துக்கும் உள்ளேயே அந்த மையத்திலிருந்து அங்கேருந்தே வெள்ளப்பாருதுமா, ஒண்ணு ஒண்ணு அங்கேயே போய் ஒடுங்குறதுமா. இப்ப நம்ம அஞ்சு நிமிஷம் முன்னாடி பேச ஆரம்பிச்ச அந்த வார்த்தைகள்லாம் எங்க போச்சு? ஒரு இடமா தான் இருக்க முடியும். உதிக்கிறதும் ஒரு இடம், மறைகிறதும் ஒரு இடமா இருக்க முடியும். அந்த ஏதோ இடத்துல இருந்து உதிக்கின்றது, ஏதோ இடத்துக்கு சென்று மறைகின்றது இல்லை, அந்த உதிக்கின்ற இடம் மறைகின்ற இடம், இந்த இடம் தான் வந்து ஹிருதயம். அண்ட் இட் இஸ் நாட் பிசிக்கல். ஓகே, சரியா? அதுக்கு வந்து நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஷியல் ஸ்டேட்டே வந்து டீப் ஸ்லீப்.
டீப் ஸ்லீப், டீப் ஸ்லீப் ஓஷன் ஆஃப் உணர்வு, ஓஷன் ஆஃப் இருப்பு, ஓஷன் ஆஃப் அறிவு, தனி அறிவு இல்லை, ஷோர்ஸே இல்லாத ஒரு பெரிய கடல் மாதிரி ஆழ்ந்தவருக்கும். ஆனா தூக்கத்துக்கு போறவங்க எல்லாம் ஞானம் அடையல. ஆமா, ஏன் அடையல? அவ வந்து கான்சியஸா தூங்கல, தூக்கத்துல கான்சியஸா தூங்குறது இல்ல. இங்க கான்சியஸா திங்க் பண்றவன் யாருன்னு பார்த்தா தூக்கத்துக்கு போயிடுவோம். கரெக்டா கான்சியஸா அந்த இடத்துல இருப்போம். ஏன்னா கான்சியஸ்னஸ்ல இருந்து தான் விழிப்பு நிலை வந்திருக்கு. புரியுதா? உன்னுடைய தாட்ஸ் வந்திருக்கு. பிரிஞ்சவனை தான் பார்க்கணும். பிரிஞ்சவன் எங்கேருந்து பிரிஞ்சான்றத பார்த்தோம்னா தான் தூங்காமல் நீ தூங்குவ. புரியுதா? நீ தூக்கத்தை போய் எப்படி பார்க்க முடியும்? தூக்கத்துக்கு ஆப்போசிட்டே என்ன? திங்கர் தானே, தாட்ஸ் தானே. நீ யாராவோ இருக்கிற வரைக்கும் நீ தூங்குவியாமா? கேட்குறேன். நீ நந்திதாவா நிறைய தாட்ஸோட உலாவின் இருக்கும்போது சைமல்டேனியஸா எப்படி தூங்க முடியும்? அந்த பொய்யாட்டம்லாம் இங்க, அந்த பொய்யாட்டம்லாம் தான் இங்க கத்து கொடுத்துட்டு இருக்கா. புரியுதா? பொய்யாட்டம்லாம் அடங்கின அப்புறம் there is a way to actually, yeah, there is, I mean, yeah, I don't know. Okay. சோ அந்த இடம், இந்த ஸ்தானம்ன்றது வந்து நல்லா புலப்பட்ட உடனே திருப்பி திருப்பியும் அங்கே இருக்கிறது தான் ஹிருதயம் சொன்னீங்களா? அந்த இல்ல, நீயே அங்க கான்சியஸா இருக்க முடியாது. நீ வந்து அன்கான்சியஸா உங்ககிட்ட இருக்கிற தாட்ஸ் பிறப்பிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கேயே இருந்துட்டு இருப்ப. அப்புறம் அது சகஜமாயிடும். இந்த அன்கான்சியஸ் ஆக்டிவிட்டியா இருக்கிற தாட்ஸ் வந்து உற்பத்தியே ஆகாது. உனக்கு சொல்லவே வேண்டாம், அப்போ உனக்கே தெரியும். புரியுதா? தாட்ஸ் இல்லாத ஸ்டேட் உனக்கு டிஸ்டிங்டா தெரியுமே. தூக்கத்துல எல்லாரும் அனுபவிச்சுட்டு தானே வரா, சுகத்தை அனுபவிச்சுட்டு தானே எழுதுகிறான். அதுக்கே எல்லாரும் ஆசைப்படுறா இல்ல. நல்லா தூங்கணும், நல்லா நிம்மதியா தூங்கணும். இப்போ அந்த நான் சொன்னேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஒரு ஸ்பிட் செகண்ட்ல வந்து போகுது அப்படின்ட்டு, தட் இஸ் வெரி க்ளோஸ் டு வாட் ஐ ஹாவ் அப்சர்வ்ட் வென் ஐ அம் லுக்கிங், ஐ மீன் உட்காந்து பார்க்கும்போது அது எப்படி ஓகே நான் இது இல்லை இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் நான் என்னது அப்படின்னு சொல்லி என்னதுன்றதுக்கு ஆன்சரா வராம வெறுமை எல்லாம் கிரைண்டிங் ஹால்ட்ல நிக்கிறது இல்ல. என்ன ஆயிட்டோம்? உடம்போட சேர்ந்து பிறந்த நந்திதாவாவே வாழ்ந்துட்டு இருக்க இல்ல. ஒவ்வொரு நாளையுமே கான்சியஸா இல்ல தள்ளுற. அப்படின்னா ஒவ்வொரு நாளை நீ ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் நீ அப்படி தள்ளுறேன்னா இந்த சைடு தானே நிறைய அட்டாச்மெண்டோட இருந்திருக்க. அப்படின்னா இந்த சைடுல இருக்கிற நந்திதாவை படம் போட்டு இருக்கும் பொழுது இது சர்வசாதாரணமா அங்க வந்து பக்கத்துல நிற்கும். புரியுதா? நீ வந்து இப்ப விழிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிற தேடின் இருக்கிற நந்திதா பின்னாடியே நின்றேன்னா அவ பின்னாடி நின்றுனா அவ விடுவா. அவ போறது தான் அதை அடையிறது. ரெண்டு கிடையாதுமா ஆக்சுவலா. ஆமா, சி நீ தன்னிலை பிழன்றேன்னா இங்க இருப்பமா. தன்னிலைன்றது வந்து நீ கான்சியஸா போய் நிக்க முடியாது. ஆனா பிழன்ற இடத்துல நீ பார்க்கலாம். நீ உருண்டு எண்ணமா நிறைய திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய போக விடாம அந்த நிதானிக்கிறது, உட்கார்ந்து நிதானிச்சு பாக்குறது, இது மூணும் நடந்துட்டே இருக்கணும். இதைதான் நான் இப்ப மூணு நாளா சொல்லிட்டு இருக்கேன். திரும்புதல், உள் திரும்புதல், நிற்றல், அப்புறம் கடத்தல். கடத்தல பார்த்தல், பார்த்தல் பார்த்தல்னாலே கடத்தல். பார்த்தேன்னா பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கும் அது அந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது என்ன ஆகும்? அது இழுத்துக்கும். இன்டர்பிரேட்டர் வரமாட்டோம். இன்டர்பிரேட்டர் வில் வேனிஷ். Eventually, he doesn't exist. Actually, he doesn't exist. Eventually, he is by and by, he is getting annihilated. இது பேர் தான் மனோநாசம். சாரி, இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? மனோநாசம்.
டெத் ஆஃப் த மைண்ட், மனோநாசம். இப்போ 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 வாசனைகள்னால தானே வந்து திருப்பியும் திருப்பியும் ஆமா சில எண்ணங்கள் எல்லாம் வந்து ஓகே ஃபைன் சாதா எண்ணம்னா அது பார்த்தா ஓகே அதுல இருந்து வெளில வந்துடலாம். ஆனா சிலதெல்லாம் ஒரு ஒரு ஆசை கொண்ட ஒரு எண்ணம்னா அது வந்து பேய் ஆட்டம் ஆடுது, அது வந்து ஒரு மகாபாரத போரே உள்ள நடக்குது கண்டிப்பா. பட் ஐ லூஸ் டெஃபினெட்லி ஐ லூஸ் அண்ட் தென் ஐ ஹாவ் டு லைக் என்னோட நான் வந்து ஐ ஹாவ் டு இன்டென்ட் டு யூனோ praying definitely helps like I want to desire to be in the ennathil endha enna vidi vechirunga appdinte vandu na kete aama correct ah pandren correct ah pandren appadi dhaan pannanum aama okay I poiduthu aama ana vandu yena adellamume namba past associations adhu per dhaan vasanas past complete past அது வந்து நிறைய இது இது இதுதான் வந்து என்ன ஆறுது வந்து எப்படி வந்து ஒரு மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் பின்னாடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் புரியுதா, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபைனஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் எழுதியிருக்காருல்ல, இல்லாட்டி இப்போ அப்ளிகேஷனே ஃபெயில்யூர் ஆகிடும்ல, இட் ஷுட் நெவர் ஃபெயில் இல்லை ஒரு அப்ளிகேஷன் கரெக்டா. அப்படின்னா கான்ஸ்டன்ட் விஜிலோடு அந்த ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணுறதும் அதுக்கு உண்டான டேட்டா கண்டென்ட்டையோ ஆடியோ வீடியோ மீடியா கண்டென்ட்டையோ அப்டேட் பண்ணிட்டு இருக்குதோ இதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கால. அத போல பயோவா இந்த ஐ வந்து என்ன பண்ணுறது தனக்குள்ள வந்து இந்த பவர்ஃபுல்லாக அந்த ஆசையினுடைய பாதிப்புகளையும் வச்சுட்டுருக்கு, ஆசையும் வச்சுட்டுருக்கு புரியுதா, ஆசையும் படுறது கூடவே பயமும் படுறது. ஏன்னா ஐயினால இது நடக்குது, அதனால தான் வந்து இது ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்கு தான் நம்ம பகவான் ரமண மகரிஷி சொல்லி கொடுத்துருக்குது. நீ இந்த காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்குற மெத்தட்ஸ் எல்லாம் அவன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கடல் தண்ணி கடலுக்கு போயிடுங்கோ, ஒரு ஸ்பூனை கொடுக்குறேன் எல்லாத்தையும் எடுத்து வாரி வாரி கொட்டின்றுங்கன்ட்டு ஏகப்பட்ட புஸ்தகங்கள் போடுறதும் புரியுதா. ஒரே மெத்தட்ஸ் பிரபஞ்சம் பூரா கூறுமா, மொத்தத்தில் அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட செத்தே தொலைகிறேன்டான்னு போயிடுறான் அவன் புரியுதா, ஆசைக்கு சபல் புரியுதா, ஆசைப்பட்டு என்ன ஒழுங்கி தொலைகிறாடா போட அப்படின்ற அளவுக்கு போடுறான் ஓகேவா. எப்படியாட என்ன என்ன போகுது சாவுதுன்னா போடும் போ அப்படின்னு அந்த மாதிரி போயிடுறான். இங்க வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இதுல வந்து அவர் வந்து அந்த டைமென்ஷனையும் காமிக்கிறாரு, எப்படி ஆழ்ந்த வரக்கத்துல அப்படியே ஆனந்தமயமா இருக்கும், இதே பிரச்சனை கூட அங்க இல்லை, இதே ஆசை சபலம் அதனால வர பிரச்சனை பயம் குளறுபடி அங்க ஒண்ணுமே இல்லாத போது நீங்க எப்படி அங்க ஒண்ணுமே இல்லாத போது நிம்மதின்றத விட ஒண்ணுமே இல்ல அங்க, சோ அத எப்படி நீங்க ஆனந்தம் அப்படி சொல்றீங்க தூக்கத்துல? இது வந்து ஒரு அதாவதுமா தூக்கத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்தத்துக்குள்ள இந்த மானம் வந்து தானா, அதாவது இது எப்படின்னா ஆனந்தத்துக்குள்ள இது முழுகி போயிடுறது, இது இன்ஃபினிட்டெஸிமல் பார்ட், இது நம்மளுடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ். ஒரு ஒரு நீ வந்து நீ இங்க வந்து விழிப்பு நிலையில உன்னுடைய நந்திதா எப்படி வர, நீ உனக்கு வேண்டிய செட் ஆஃப் தாட்ஸ் இரட்டைகள்ல நீ வந்து ஒரு ஜெண்டரா வர கரெக்டா, ஆண் பெண்ணில் பெண்ணாக வர, அந்த பெண்ணுன்னா பெண் உணர்ச்சிக்கு உண்டான அந்த மாதிரியான அசோசியேஷன்ஸு ப்ளஸ் அந்த சேஃப்டி அந்த இது அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தா கிளியராக தனி அப்ளிகேஷன் ப்ரோக்ராமாக இருக்குது ஒன்று ஒன்றும். இங்கே வந்து அந்த டேட்டா பேஸே கிடையாது, ப்ரோக்ராமே கிடையாது, கம்ப்ளீட்டாக வந்து யூ ஆர் இம்மர்சிங் இன் சம்வேர் வித்தவுட் எனி ஐசோலேட்டட் ஃபீலிங் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃப்ரீ ஃபாலா இருக்கா இல்லையா, ஒரு ஃப்ரீடமா இருக்கா இல்லையா, தூக்கத்தினுடைய சொரூபம் என்ன, ஆனந்தம் கூட விட்டுரு. நீ ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வந்து கண்டிஷன் பண்ற பாடிலி சர்க்கம்பரன்ஸ் இல்லை, பிசிக்கல் சர்க்கம்பரன்ஸோட ஒரு ஆள் அங்க இல்லை, அதனாலதான் அந்த ஃப்ரீடம் என்ன ஃப்ரீடமா இருக்க முடியும், அன்பிளாக்கபிள் ஃப்ரீடமா இருக்கா இல்லையா,
என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்க விடுங்களேன்ற அளவுக்கு கெஞ்சற அளவுக்கு போயிடுறாருல சில பேஷண்ட்ஸ் எல்லாம், ஒரு 5 மினிட்ஸ் கண் அசர்றேன்னு அப்படின்னு. அப்படின்னா அந்த கண் அசர்றதுல அந்த தூக்கத்தில் அப்பேற்பட்ட மகிமை என்ன இருக்கு? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐசோலேஷன் போயிடுறது. இங்கே வந்து ஐசோலேஷனே வந்து டார்ச்சர். அதில் தான் நீ தேடுறதுல ஒரு இன்டர்பிரிட்டர் வந்து என்னை படுத்துறான் அப்படின்ற, புரியுதா? உள்ளே போனாலும் சும்மா இருக்க மாட்டேன்றான், அவன் வந்து ஏதோ அனலைஸ் பண்ணுறான் அதை பற்றி, புரியுது? கமெண்டேட்டர் ஆல் ஆல் இன் ஆல் ஆல் இன் ஆல் அழகராஜா அவர், புரியுதா? ஒரு மாதிரி நாட் ஆன் மாமா, புரியுது? அது இப்போ அந்த வாசனைகள் எல்லாம் சொல்லுங்க. ஸோ அந்தனுடைய டாமினன்ஸ் வந்து அதுக்கு வல்னரபிள் ஆயிடணும் உள்ள. அது வந்தாலே இல்லை சரிப்பா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகணும். யூ ஷுட் பிகம் இன்டிஃபரண்ட் டு இட், புரியுதா? உன்னுடைய 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 ஐயே உனக்குள்ளே வந்து ஒரு சட்டத்திட்டமாக எதையாவது ஆரம்பிக்கும்பொழுது ஓகேப்பா உன்னுடைய நாட்டான் போகிறோம், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்துக்கோங்க கூடாது, புரியுதா? அதை எதிர்த்துட்டா இன்னும் ஒரு 10 ஆர்குமெண்ட்டை கொடுக்கும், சரிதா? பாத்தியா என்னை விட்டு நழுவலான்னு பார்க்குறியா, என்னையே ஒழிக்கலான்னு பார்க்குற பாத்தியா அப்படின்லாம் வரும், புரியுதா? அதனாலதான் அதுக்கு தெரியாமே இது பண்ணிட்டோம். ஓகே, அதனாலதான் வந்து விட்டு ஓடவும் கூடாது, எதுமே பரப்ப எனக்கு ரெண்டுமே ஒண்ணுமே நான் டுயிங் தி நான் டுயிங் ஆர்கியுமென்ட். ஆமா, உனக்குள்ள அந்த இன்டர்பிரட்டர் வரா, இன்டர்பிரட்டரே இன்டர்பிரட் பண்ணிட்டு இருப்பான், அதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும் கிட்ட. ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும்போது யூ ஷட் நாட் டேக் காக்னிசன்ஸ் அபௌட் இட், யூ ஷட் நாட் பீ காக்னிசன்ட் அபௌட் இட், ஓகேவா? நீ உள்ள வந்து அதை அக்னாலஜ் பண்ணி நீ கன்கரன்ஸ் கொடுத்தாலும் நீ அதுக்குள்ள சிக்கின்ட்டன்னு அர்த்தம். இஃப் யூ பிகம் காக்னிசன்ட் அபவுட் இட், யூ ஹவ் டேக்கன் இட் ஆஸ் ஏ வே ஆஃப் இது, புரியுதா? சீக்கிங் அப்படின்னு எடுத்துட்டேன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் cognizantly about him, Pritha, then also you are dealing with him. Non-dealing is the way. Non-doing is the way, even within. Ulla chumma. Interpreter, நீ இந்த சைட்லேருந்து கண்ணை எடுத்தேன்னா இன்டர்பிரேட்டராக தான் மாறிடுப்ப. ஸோ இன்டர்பிரேட்டராக மாறுறதுக்கு நீ கிளம்புற தருணம்லாம் உனக்கு ஃபெமிலியர் ஆகிடணும் உள்ள. விட்டாம பேச ஆரம்பிச்சிருவான்டா அவன் அப்படின்ட்டு இந்த காம்பேரர் எல்லாம் பேசிட்டே இருப்பார்ல, இந்த எஃப்எம்ல எல்லாம், எஃப்எம்ல எல்லாம் ஒரு பாட்டு போடுறதுக்குள்ள அவன் நம்ம மண்டையை பேத்து எடுத்துருவான் பேசிய, புரியுதா? எஃப்எம் வாய், எஃப்எம் வாயன்னே கிண்டல் கொண்டு வா அவளை, சரியான எஃப்எம் வாயன்டா, ஏன்னா நான் ஸ்டாப் பேசிட்டே இருக்கணும். அதுல திளைக்க 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 அதுவே தான் வந்து சுகம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதே சுகம்மா, போருமா? அப்படி பா, நீ என்னமோ வந்து அதுக்கு அப்புறம் ஏதோ சுகம்லாம் நினச்சிக்காத. இவனை பார்த்துட்டே இருக்கும் பொழுதே தட்சிணாமூர்த்தி கீழே கால் கீழே அவர் காலை மடக்கி போட்டுருப்பார், உட்காந்துட்டு கல்ல ஆலமரத்து கீழே உட்காந்துருப்பார், 4 ரிஷிகள் கீழே உட்காந்துருப்பார், இவருடைய வலது கால் கீழே ஒரு முயலகன் ஒரு அரக்கனை போட்டிருப்பார், அவன் தான் இன்டர்பிரட்டர், போருமா? அவர் அவங்க அவன் அவன் மேலேருந்து காலை எடுத்துட்டாருன்னா அவர் சின்முத்ராவே காமிக்க முடியாது, சின்முத்ராவே காமிக்க முடியாது, ஓகேவா? அவரே டபுள் பண்ணிடுவான் அவன்,
இப்போ ஓகே சோ அங்க கால் வெச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்குல்ல ஆமா ஒரு காலம் வரைக்கும் இருக்கணும் அப்புறம் பாத்தீன்னா நீ அந்த சைடே போயிருப்பியே கால் கீழே ஒண்ணு இருக்காது இப்போ அந்த சைடு எப்படி சார் போறது அந்த சைடு அந்த சைடு இங்க வந்து சொல்லு அதாவது அந்த சைடு இந்த சைடுன்னு கூட பிரிச்சுக்காத நீ வந்து இந்த சைடு இருக்கிறத வந்து பர்டினண்டா பார்த்துட்டே இரு எழும்புற நினைக்கிற ஃபீல் பண்ற நந்திதாவை எல்லா எல்லா ரூபமாவும் பார்த்துட்டு ஒரு ஆள் தான் திருப்பி புரியுதா ஒரே ஒரு தாட்டு தான் அது ஒரு மொமெண்ட்ல ஒரு தாட்டு தான் அந்த ஒரு தாட்டை உன்னிப்பா கவனிச்சேன்னா அந்த ஒரு தாட்டு போன அந்த இடமே வந்து பிரம்மாண்டமான டைம்லெஸ் ஸ்பேஸ் கடந்த ஸ்பேஸ் ஆனா அது என்ன பண்றது திருப்பி இந்த இன்டர்பிரிட்டர் வந்து மெஷர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு செகண்ட் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்லாம் சொல்றது புரியுதா நீ தூங்கும் பொழுது கேக்குறேன் நல்லா அன்கான்சியஸா நீ தூங்கிட்டு இருக்கிற அந்த இடம் வந்து ஒன் செகண்டா இல்லாட்டி இன்ஃபினிட்டியா ஸோ எழுந்த நந்திதான்ற தாட்டுக்கு தான் ஐக்கு தான் எல்லா டைமென்ஷன் இருக்கு thoughts create time and the space then illa thoughts themselves are time moment of time in space ஒரு ஒரு தாட் அடைச்சிருக்குமா ஒரு தாட்ல தான் நீ இருக்க ஒரு செகண்ட் அப்ப வந்து நீ வந்து ஞானமாவே இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு either you are in thought one thought which is space time everything past come future எல்லாம் எல்லாம் போட்டுக்கோ எல்லாம் பிரபஞ்சமே or you have simply transcended either this or that அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு கிட்ட ஸ்டேஜ் எல்லாம் நிறைய அதெல்லாம் இந்த உலகம் என்னென்ன எல்லாம் பேசுறது அதெல்லாம் பைத்தியம் ஓகே இப்போ வாசனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து அழியனா வந்து ஃபைனல் கோல் ரமண மகர்ஷி சொல்றது வந்து going into that heart right a final goal adha na ungalku question ah ketrunga ama neenga vandu or reference like then you were saying the kingdom of heaven is narrow right ama ama adu enna penna enna sonna first in the understanding la adu poi mudiyudhu in the understanding only one thought prevails at a moment and that contains the thinker thinking thought and that is space and that is time and that is complete past ippa nee inda 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 seeking la nee ipa ennoda pesin irukirade inda satsanga urayadale complete unnoda essence illa adu millennia of essence illa enakkulla da irkinga appdi solringa ama ellamume ulla dhaan irukke எல்லாமே தாட் ரூபமா தானமா நம்ம வந்து see the media of communication is only a thought and by thinking தானமா so and the thinking also emerges from within not from out not even your body not even your physical body see physical body is posited as taken as a thinker but through that this ego this ghost does everything okay ipa nandita vandu inda odambula gnaname kedaiyadu andha pennukku gnanam kedaiyadu avalude waking state ku gnanam kedaiyadu nee motta pravanjathinude athaniye un thought la paakara andha thought itself is a ghost pey bhoodam இப்போ இந்த கரெக்ட் இந்த 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 பாடி இந்த பிரபஞ்சம் இதுல எதுவுமே வந்து ஞானம் கிடையாதுன்ற போது எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் லைக் அந்த தெரியல இஸ் தேர் எனி பர்டிகுலர் சயின்ஸ் தட் யூ ஹாவ் இன் ஆர்டர் டு சீ தட் சோ when you say the narrow path right narrow path na edha sonnena you mentioned yes. particularly and ramana maharshi has also mentioned so is there any
ஏதாவது சைன் இருக்கா அங்க போகும்போது இட் இஸ் நாட் இன் த பாடி ஆர் இன் த வேர்ல்ட் ஐ கெட் இட் பட் இஸ் தேர் சம்திங் தட் யூ ஹேவ் டு லைக் லுக் ஃபார் யூ ஆல்ரெடி யூ ஹேட் கமென்ஸ்ட் த வெரி திஸ் செஷன் வித் தட் உட்காந்து நிதானிச்சு பார்த்து இது மூணு என்னம்மா ஆக்சுவலா உட்கார்ந்தவ யாருமா ஒரு தாட்டு தானம்மா உட்கார்ந்து திரும்பி பாத்துக்கிறதா நிதானிக்கிறதா ஆமா அது உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் எனக்கு வந்து அப்படி ஆப்போசிட்டா இருக்கு பகவான் வந்து உள்ளது நாற்பது அனுபந்தத்துல சத்து இணக்கத்தினால் சார்பு அகலும் சார்புன்னா என்ன அந்த ஃபேஸ் வரலன்னு சொல்றேன் இப்ப ஏதோ ஒரு ஃபேஸ்ல இருக்க இல்ல நீ அதாவது இன்டர்பிரேட்டர் மயமான ஃபேஸ் புரியுதா ஒன் ஹூ இஸ் சீக்கிங் சம்திங் புரியுதா விதின் ஹிம் செல்ஃப் அப்படின்ற ஃபேஸு இது பேர் தான் சார்பு இது பேர் தான் டிபெண்டன்ஸ் இதை தான் வந்து அனுபந்தத்தில் பகவான் சொல்கிறது சத்து இணக்கத்தினால் சார்பு ஆகலும் சார்புன்னா என்னம்மா யூ ஆர் ஸ்டில் தெர் இஸ் எ ப்ராக்டிசர் இன் யூ இன் நதிதா And the seeker himself has to go completely. The seeking itself should stop because it already is. ஒழியணும் என்ன வாங்கிக்கணும்னா This should, this process of thinker, thinking thoughts should get annihilated. There is, because annihilated under the vida, there is no such thing. Okay, yeah. There is no such thing. Sounds good. There is no such thing. அதோட ஏன் போறானோ? There is no such thing under the நீ பார்த்துட்டே இருந்தாதான் there is no such thing ன்னு தெரியும். பார்த்துட்டே இருக்கும்போதே there is no such thing-னும் தெரியும். அப்புறம் இருக்கிறது வேற ஒண்ணுன்னு தெரியும் அது முழுமையாகவும் தெரியும் ரெண்டும் எல்லாமே நடக்கும் சி நீ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா தான் இருப்ப புரியுதா நீ இருப்ப உன்னோட தாட்ஸ் இருக்கும்மா சரியா நீன்ற ஏதோ ஒரு சீக்கர் கரெக்டா ஆமா வந்து அந்த தாட்ஸ்குள்ள வந்து ஏதாவது அந்த ஸ்டேட் இருக்கான்னு இந்த தாட்ஸ புரிய வைக்கலான்னு பார்ப்பான் தெரிஞ்சுக்க வைக்கலான்னு பார்ப்பான் உணர வைக்கலான்னு பார்ப்பான் ஏன்னா அவன் இதை கட்டின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஜென்மாந்திரங்கள்ல ஆனா பையன் பை என்ன அவன் ஃபர்ஸ்ட் எவனோடய பேசுறோம்ல எவனையோ தேத்தணும்னு நினைக்கிறோம்ல அவனை வந்து ஆன்மஞானி ஆக்கணும்னு நினைக்கிறோம்ல அது யார தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் தானே அதுகள்லாம் இப்ப சரியில்லை உருப்படாத பசங்களா இருக்கு அந்த உருப்படுற பசங்களா அதை மாத்தணுன்ற மாதிரி தானே நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் நம்மளுடைய படிப்பு வழிமுறைகள்லாம் கூட இப்படித்தானே இருக்கு புரியுதா ஒன்னாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ரெண்டாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ன்றது இன்னும் ஹையர் புரியுதா ஒரு குழந்தை கூட ஒரு குழந்தைய கேட்டா கூட அவன் காம்ப்ளசன்ட் ஆயிடுறான் ரெண்டு குழந்தைகள் வந்து ஒண்ணு படிக்க ஒன்னாம் கிளாஸ் படிக்குது ஒண்ணு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் நீ எத்தனை தடவை படிக்கிறேன்னு அவன் ரெண்டாம் கிளாஸ்னு முதல்ல அவன் பதில் சொல்லிட்டான இது கூணி குறுகி போயிட்டு ஐயோ நான் இன்னும் ஒன்னாம் கிளாஸ்ல இருக்கேன்ட்டு புரியுதா ஸோ இது எல்லாமுமே வந்து அந்த மாதிரி வச்சிடுது கிரேடேஷன்ஸ் அது இதுன்னு வச்சிடுது திங்கிங்ல தாட்ஸ்ல ஸோ ஆல்வேஸ் தே ஆர் ஆல் ரெஃபரல் புரியுதா ரெஃபரன்ஷியல் கம்பேரிட்டிவ் ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இது வந்து உன்னதமான இது பிரம்ம பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களையும் தனி மனிதனுடைய மனத்தினுடைய ரகசியங்களையும் ஃபீலிங்கோட ரகசியங்களையும் உயிர்களுடைய ரகசியங்களையும் எல்லாத்தையும் முடிக்கிற ஞானம்னா அது எல்லாம் பின்னி பிணைஞ்சு ஒரே இடத்துல தானே இருக்கும் அது தாட்டில் தானே இருக்கும் விளங்குறதா புரியுதா அதை வந்து நீ வந்து அதை வந்து சீக்கர் தாட்ஸாக மாற்றி வச்சுருக்கேன் சீக்கிங் தாட்ஸாக மாற்றி வச்சுருக்கேன் சீக்கிங் ப்ராசஸஸாக மாற்றி வச்சுருக்கேன் மல்டிப்ளையாக வச்சுருக்கேன் புரியுதா மல்டிப்புள் ஃபினாமினல் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது எல்லார் மனத்துலேயும் ஈவன் இந்த உலகம் சொல்லி கொடுக்குற ஆன்மீகத்துலேயும் புரியுதா பட் உண்மையில் என்ன
உண்மையில நிதானிச்ச வாழ்க்கை என்ன இருக்கும், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், இது என்னது, அவ்வளவுதான். இந்த தாட் எங்கிருந்து வருது, அவ்வளவுதானே. ஆனா சார் அது கரெக்ட், இப்போ அந்த ஸ்டில்னஸ் வருதா, ஆனா வந்து அந்த அகந்தை வந்து இப்போ ஓகே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இப்போ இது இப்போ த தாட்ஸ் திங்கிங் திங்கர் இந்த மூணும் வந்து இல்லாத போது வந்து அங்க ஒரு அமைதி இருக்கு. ஸோ அந்த அமைதிய வந்து அத அது இன்னும் அகந்தை இருக்குதானே. விழிப்பு நிலையில நீ இருக்கிறது அகந்தையா தான் நீ இருப்ப, அடக்கின்னு இருக்க. நீ வந்து ஒரு மாதிரி வந்து இந்த சயின்ஸ வந்து புத்தி மூலமா தெரிஞ்சுட்டு அது இல்லாத மாதிரி நடிச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது ரியலைசேஷன் கிடையாது. சூப்பர், நடிச்சுட்டு இருக்க, எல்லாரும் நடிக்கிறாங்க, புரியுதா? உணர்ந்தவன் வந்து எப்படி எங்க பாக்குறது, அது வந்து எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்து உள்ள, இது வெளி பேச்சு கிடையாது, கரெக்டா? இட்ஸ் நாட் டிபேட் தட் கேன் டேக் பிளேஸ் ஆன் ஏ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஆர் ஏ டிவி ஆர் சம்திங் லைக் தட், புரியுதா? அப்புறம் அப்படியே மாசா உட்காந்து சொல்லி கொடுக்கறது இல்லை, மாசா வேணா உள்ள திருப்பலாம், அவ்வளவுதான், புரியுதா? இந்த அளவுக்கு நுணுக்கத்தை சொல்லி, ஏன்னா மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சைமல்டேனியஸாக சொல்லி சொல்லி உள்ள பாருங்க, உள்ள பாருங்க. இப்போ ஒன்னு நீ வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், புரியுதா? ஒன்ன மாதிரி தானே 750 கோடி மக்களும், ஆனால் அவங்க எல்லாம் வந்து தே ஆர் ஃபில்டு வித் தாட்ஸ், தே ஆர் ஃபில்டு வித் லாட் ஆஃப் திங்கர்ஸ் திங்கிங் வேரியஸ் தாட்ஸ், இன்னியூமரபிள் தாட்ஸ், புரியுதா? இன்னியூமரபிள் பிளஷர்ஸ், இன்னியூமரபிள் டிசையர்ஸ், இன்னியூமரபிள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தாண்டவம் ஆடிண்டு அதுவே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கிறவா. ஸோ ஒரு அளவுக்கு விவேகத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் அந்த டீமை வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே படம் போடுங்க. நீ இப்போ சொன்ன தெரியுமா, உட்காந்து நிதானிச்சு பார்க்கறது, உட்கார்றது நிதானிக்கிறது பார்க்கறது ஒன்று தான் இருக்கும். அந்த லெவலுக்கு கொண்டு வந்து ஒரு குரூப் பூராவுமே, அப்புறம் வந்து அங்கே என்ன நடக்க போகிறது அதுவும் வந்து விட வந்து எடுத்து சொல்லிட்டோம். இருக்கிறது வந்து ஆழ்ந்த உறக்கம் மாதிரி தான், ஒரு பெரிய சாகரம் இருக்கு, பெரிய பிரம்மாண்டமான அந்த பொருளினுடைய நிலை இருக்கு, அதுல சர்வ சகஜமா அங்க நடக்கிறது. அப்படின்னா அது என்ன அர்த்தம், அங்க பிறந்தவனே இல்லை, அது தனியா பிறந்தவனே வச்சுக்கல, ஒரு எண்ணம் தான் பிறக்கிறது, ஒரு உணர்ச்சி தான் பிறக்கிறது. அப்படின்னா இந்த எண்ணம் உணர்ச்சி தான் வந்து ஒரு நாள் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த உடம்ப நானா நினைச்சுட்டு இருக்கிறதுனால யோசனை வேற கண்டினியூ ஆகுது, புரியுதா? யோசனைகள்லாம் பெருகிறது. ஸோ அதுலேருந்து டிட்டாச் பண்ணுறதுக்கெல்லாம் உண்டான சாதகங்களை எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து தாட்ஸே இல்லாத லெவலெல்லாம் வந்து இங்கேயே விழிப்பு நிலையிலேயே அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, சகஜமாக வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்க மாதிரி. ஃபஸ்ட்டு பிறந்தவனே இல்லைன்றது உடம்போடு அப்படியே சுத்தின்னு இருக்கும் பொழுதே, மூச்சு விட்டுன்னு இருக்கும் பொழுதே, ஆசைப்பட்டுன்னு இருக்கும் பொழுதே தெரியுது அவளுக்கு, ஆனால் என்னடா இது, இது வந்து இவ்வளோ எண்ணங்களை வச்சுட்டு இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டுருக்கு, இந்த உறவுக்கு ஆசைப்பட்டுருக்கு அப்படின்னு அது தெரியறதுக்கு. ஸோ தெரிய வர 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 என்ன ஆகுது, எல்லாம் விழருது, பொய்கள்லாம் விழருது, பொய்கள்லாம் விழருது. அப்போதான் வந்து ஆசுவாசம் கிடைக்கும். பொய்கள் விழுந்துட்டே இருக்கும் பொழுது இது வந்து யதார்த்தமாக ஞானஸ்திதியை நோக்கி அவன் போயிட்டே இருக்கான். அப்போ என்ன ஆகும், பொய்கள் விழ விழ ஃபஸ்ட்டு அதனுடைய சந்நிதி வந்து நிம்மதிமயமாக அமைதிமயமாக ஆழ்ந்த உறக்கம் போதே இருக்கும். அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிடுறோம்மா, எதுக்கு தூங்குறோம், பிறந்த எண்ண ஓட்டங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உலகத்துக்கும் தூங்குறோம், திருப்பி அதுக்கே முழிச்சிக்கிறோம், அதுக்கு தான் கண்டினியூட்டி வச்சுட்டு இருக்கோம். தவிர ஆழ்ந்த உறக்கத்தை நோக்கி நம்ம யாரும் தேடுறதில்லை, புரியுதா? வாழ்ந்துட்டு இருக்கிறவ யாரும் ஆன்ம ஞானத்தையும் தேடுறதில்லை, சரியா? Continue. So the problem is that actually நம்ம தூக்கத்திலே இருக்கோம், வேக்கிங்லயே இருக்கோம், தூக்கத்திலே இருக்கோம். அந்த கண்டினியூட்டி வரத்துக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த நான் வந்து இந்த தாட்ஸ்லயே மூழ்கி கிடக்கிறதுனால, தூக்கத்துல இந்த தாட்ஸ் இல்லாததுனால நான் வந்து காணாம போயிடுது, ராங் ஐடென்டிபிகேஷன்னால அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சதுனால துப்புன்னு விடுற மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஓகே நான் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு
லைக் 24/7 நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டில்னஸ்ல உட்கார்ந்து பார்த்தனே இருந்தா தூக்கம் ஆட்படுறதுக்கு கூட நம்ம விட்னஸ் ஆயிருக்கோம் கரெக்டா அது அது பேர் ஆக்சுவலா வந்து அது தூக்கம் மாதிரி தான் போய் முடியும் ஏன்னா அது தூக்கத்துல இருக்கிற இப்ப வந்து தூக்கத்துல உடம்பு இல்லை எண்ணங்கள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை தூக்கமும் இல்லை கரெக்டா ஏன்னா எல்லாமே தூக்கமும் இல்லை ஏன்னா அந்த ஆளுக்கு தான் என் தூக்கம்னு அதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கான் நீ இப்ப அத பகல் பொழுதுல விழிப்பு நிலையிலேயே நீ சீரியஸா இருக்கும் பொழுதே அந்த பிறந்தவனை பார்த்துக்கிட்டே இருக்க பாத்துக்கிட்டே அவன் மறையறது தானே தூக்கம் அங்க வந்து என்ன பண்ற அங்க இது கேட்டுக்க ஏன் இத வந்து நீ இப்ப வந்து கான்சியஸா பண்ற இப்ப வந்து விழிப்பு நிலையில நீ வந்து உட்கார்ந்து நிதானிச்சு பாக்குற நிதானிச்சு எதை பாக்குற நீயே ஸ்பிளிட் ஆகி எண்ணுபவன் எண்ணங்களா வந்துருக்கிறத பாக்குற பார்க்கும் பொழுது என்ன ஆகுது எண்ணுபவனும் இல்லாம போயிடுறான் எண்ணங்களும் இல்லாம போயிடுறது ஒரு சேர வந்து ஆப்ஜெக்டிவிட்டிக்கு அப்சர்வ்டு திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லாம போயிடுறது இது பேர் என்ன இப்போ இதுக்கு ஏன் பேர் கொடுக்கணும் இது பிறப்பையே கடந்த நிலையா இல்லையா இதுதானே தூக்கம் ஆக்சுவலா இது கேட்டுக்கோ தூக்கத்துல என்ன நடக்கிறது தூக்கத்துல அன்கான்சியஸா இதே நடக்கிறது கரெக்டா அன்கான்சியஸா யோசிச்சவன் வந்து டயர்டாய் இல்லாம போடுறான் யோசிச்ச உடம்பு விவகரிச்ச உடம்பா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்த அத்தனை எண்ணங்களும் விழும் போது தானே அது பேர் தான் தூக்கம் கரெக்டா எண்ணங்கள் வீழுது ஆனா தூக்கம் எண்ணங்களோட எண்ண இசி இதை கேட்டுக்கோமா எண்ணங்களோட விழிப்பு நிலையில இது கேட்டுக்க இது கேட்டுக்க எண்ணங்களோட தன்னை முடிச்சு போட்டு கொண்டவன் தான் நம்ம எண்ணுபவன் நானு சோ வெறும் எண்ணங்கள் மாத்திரம் வெள்ள அவன் எண்ணுபவனா ஹெவியா திங்க் பண்றாமா ஒவ்வொருத்தரும் ஹெவினஸ் பாரம் லோடு இப்போ பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு எப்படி சார் இப்போ வந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு கொஞ்சம் அந்த வெற்று வெடி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்பேஸ் அதுலயே வந்து தங்கி இருந்து இஃப் யூ அபாய்ட் இன் இட் ரைட் வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் த டிரான்சிஷன் டு ஸ்லீப் யூ வில் ஸ்டில் பி விட்னஸ் டு ஸ்லீப் அது கரெக்டா இட் வில் பி லுக்கிங் லைக் ஸ்லீப் You need not... Oh, you will already be sleeping. You will be sleeping. Waking state, actually, you are transcendent the birth itself. Not only sleep. You have transcended the bodily contours. Udal sutralava parimanatha kadandu nikkire. Conscious kadandu nikkire. Idu da actually maranamilla peruvaalve. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இது நாள் வரைக்கும் தூக்கன்றது டெஃபினேஷன் என்னவா இருந்தது இது நாள் வரைக்கும் நாள் பூரா என்ன பண்றோம் பிடிச்சது பிடிக்காதது சுகம் தூக்கம் நல்லது கெட்டது புகழ் இகழ்ச்சி ஏகப்பட்ட வகையா புரியுதா பொருள் இருக்கு பொருள் இல்ல இது வந்து நானோட சேர்ந்து எண்ணமயமா உலகமயமா உடம்பு மயமா ஒவ்வொருத்தர் தலையிலயும் ஏகப்பட்ட உலகங்களும் சுமந்துட்டு இருக்காளா இல்லையா அது டயர்டாயி புரியுதா உடம்பு லெவல்லையும் டயர்டா இருக்கு திங்கிங் லெவல்லையும் டயர்டா இருக்கு அது அந்த மாதிரி டயர்ட் ஆகும் பொழுது எங்கேயுமோ எங்கேயும் என்னன்னு தெரியாத ஒரு ஆபீஸ்ல போய் விழுறது போய் தூக்கம் நம்ம பிராண்ட் கொடுத்து தூங்க போறோம் தூங்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதானே உண்மையா நடக்கிறது தானே அப்படி சொல்றீங்களா இப்போ நான் யோசிக்கிறது எப்படின்னா நினைச்சுட்டு உலகத்துல இதை அடையணும் அதை அடையணும்னு மெக்கானிக்கல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அதனாலதான் அதுக்கு அந்த பேர் கூட கொடுத்துட்டேன் பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்னு கொடுத்துருக்கேன் மனத்துக்கு பிரபஞ்ச மனத்துக்கு அதை டிட்டாச் பண்றோம் இந்த சாதகத்துல புரியுதா அதனாலதான் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே அவென்யூ இஸ் வேக்கிங் ஸ்டேட் வேக்கிங் ஸ்டேட்ல நீ போட 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 என்ன ஆகும் தூக்கம்னு கூட நீ அதை சொல்ல வேண்டாம் எண்ணம் இல்லாம இருக்கேன் அவ்வளவுதான் எண்ணம்ன்றது என்ன
உனக்கு வந்து ஏதானோ உனக்கு பர்ஸ் எடுத்துட்டு போய் பொருள் வாங்கணும்னா இப்போ போய் பர்ஸ் எடுக்கணும், பொருள் வாங்குறதுக்கு வெளியில் கடைக்கு போகணும்னா தான் நீ வண்டி எடுக்கணும். இல்லை அதே மாதிரி தாட்ஸும் அப்படி ஆகிடும், புரியுதா? நீ எப்போ பாரு என்லைட்டன் ஸ்டேட்லேயே இருப்ப, அதுக்கு நடுவில் உடம்புக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும்னா தூங்கிப்பேன் அவ்வளோதான். ஒரு நாள் அது பய அப்போ ஒரு நாள் வந்து என்னைக்கோ வந்து உனக்கு தாட்ஸ் எல்லாம் என்னன்னு உணர்ந்துட்டேன். என்ன தாட்ஸ் வந்து ஒன்லி யூட்டிலிட்டேரியன் யூசபிள் கமாடிட்டிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் யுவர் ஓன் பாடி, அதுவும் போக போகிறது உனக்கு தெரியும். ஏன்னா அது பொய்ன்னு தெரியும், அது இருக்கிறது வந்து தாட்ஸ்னால இருக்கு. தாட்ஸ்ன்றது வந்து வாசனையினால உற்பத்தி பண்ணப்பட்டுருக்கு. வாசனைன்றது பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அது உலகத்தோட நான் இருந்ததுனுடைய அறியாமையை காமிக்கிறது இங்கே, புரியுதா? மற்றவாயெல்லாம் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. யூ ஹவ் ப்ராட் இட் பை விசாரா இன்குயரி, யூ டைரக்ட்லி ப்ராட் இட் டு எ ஹால்ட், கிரைண்டிங் ஹால்ட், அண்ட் யூ டுக் இட் இன் த ரைட் பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து வெளியில் போகணும்னா தான் நான் காரை எடுக்கணும், நான் வந்து எதானு பண்ணணும்னா தான் வந்து தாட்ஸையே உபயோகிக்கணும், இல்லாட்டி இந்த தாட்ஸ் உபயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தாட்ஸ் எல்லாம் கமாடிட்டிஸ் மாதிரி இருக்கும், புரியுதா? திங்கரே ஒரு கமாடிட்டி மாதிரி இருப்பான். உன்னையே நீ வந்து உன்னதமான ஸ்டேட்லேயே வச்சுட்டு இருப்ப, எப்படி டிரான்சண்டட் ஸ்டேட்லேயே வச்சுட்டு இருப்ப. அப்போ இந்த பாடிக்கு வந்து so the body has to sleep, right? Let's say let the இல்ல body if at all let's say the body dies. அதனால என்ன ஆக போறது? see இப்பவே பாடியா இருக்குறது உன்னோட தாட்ஸ் தானமா? இப்போ okay எனக்கு the only question I had because I'm trying to like relate. சொல்லு கேளு. See when you thought it, the state of the absolute la iruken. Okay, sollu po. Ipo ungalku vandu a waking state, dream, sleep, moonume vandu it will come as a witness and it will go, right? But you will always be there. Adha thirupe vandu adhaadu and you nradhu illama na irundirukkrade na turiya state la iruken. அப்புறம் இதை பாராட்டாம இருப்பேன். நீ இப்போ சொல்ல புரியுதா? நான் என்கிட்ட ஐயே இல்லாமல் நான் வந்து அன்னிகலேட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பேன். அப்படின்னா நான் எப்படி உட்காந்துட்டுருக்கேன்னா, இப்போ வந்து இந்த மொபைலை எப்படி நான் பேசின்னு இருக்கேனோ, என் முன்னாடி இருக்கிற லேப்டாப் இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கேனோ, அதே மாதிரியே வந்து எனக்குள்ளே வந்து சைக்கலாஜிக்கல் செல்ஃபுக்குள்ளே எது வந்தாலும் போனாலும் வந்து யாரோ வராங்க போகிறாங்க, பட்டு தேவையில்லை எனக்கு, நான் அது இல்லை அவ்வளோதான். அதுலேயும் அங்கே கிளியராக இருக்கேன். அப்போ அது என்ன ஸ்டேட்டு? அது வேக்கிங் ஸ்டேட்டே. சரி, வேக்கிங் ஸ்டேட்டில் ஒரு பொருள் வருது போகிறது தெரியாமல் நான் இருந்தேன்னா அது ஆக்சுவலி டிரான்சண்டட் தானே அர்த்தம். அது என்ன பிடிக்கலைன்னாலும் நான்ன்ற என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சென்டர் அதை நிஜமாக நினச்சிருந்தாலும் அது பேர் தானே பற்றுன்னு அர்த்தம். அது ரெண்டுமே என்கிட்ட முடிவுக்கு வந்துருந்ததுன்னா இப்போ வேக்கிங் ஸ்டேட் வந்து என்னை எப்படி தொந்தரவு பண்ணும்? சூரிய உதயம் வரட்டும், அஸ்தமனம் ஆகட்டும். ஓகே, ஞானன்றது அப்போ வந்து இட் இஸ் ஜஸ்ட் எ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சீயிங். இல்ல, வித்out எ சீயர், நோ, யூ நோ மோர் எக்ஸிஸ்ட் as a seer. திருப்பி திருப்பி ஞானம் வந்து இவ்வளவு நீ கம்மியா பண்ணிட முடியாது, புரியுதா? நீ கம்மியா சொல்ற. சீ, நீ சீயிங்க்கு வந்து சீயர் இருக்கான். சீயர் சீயிங் சீன் சைட்ஸ் அந்த ஆங்கிள் கிடையாது. அது மூணுமே அது வந்து வந்து அன்னிகல் நீங்க சொல்வீங்க ஒரு ஃபுட்டா போயிடணும் அதுக்கு சொல்லுவீங்க. ஆமா, அது நீ பார்த்து பார்க்க பார்க்க ஃபுட்டா போயிட்டு இருக்கும். அப்படித்தான் அதை எரிக்கிறா, புரியுதா? ஞான சாதகம்ன்றது என்ன? ஞான நெறின்னு சொல்லுவார். அதுக்கே ஒரு செயலை கொடுத்துருக்கார் பகவான், புரியுதா? எது ஞான நெறி? உள்ள வந்து எழுந்துருக்கிறதுல வந்து எப்படி நான் இருக்கு, எந்த இந்த நான் எப்படிடா இருக்கான் அப்படின்ட்டு அவன் ஒத்தனையே அப்படியே பார்த்துருந்தா அவன் இல்லாமல் போகிறான். அங்கே இருக்கிறது ஞான நெறி. அதுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. அதான் சொல்கிறேன்,
நான் இது இல்லை, நான் அது, நான் பிரம்மம், நான் வந்து பிரஜானம் பிரம்மம், நான் வந்து தத்துவமசி பிரம்மம் அப்படிலாம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம், என்லைட்டன்டு பிரம்மம், அப்ஜெக்டிவிட்டியே கிடையாதுமா, உலகத்து சமாச்சாரமே கிடையாது. உதிக்கிற இடத்திலேயே வந்து உதிக்கிறவனுக்கு அருகதை இல்லை, அது திங்கராக இருக்கட்டும் சீயராக இருக்கட்டும், அப்படின்றது தெரியறது தான், உணர்றது தான் ஞானம். அப்படின்னா என்ன, அவைகள் வந்து இருந்தும் இல்லாமல் போயிட்டு இருக்கு சரக்கு, புரியுதா? உலகம் வந்து ஒரு ஞானிக்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ளேயே அவன் வந்து உலகத்தை பல ஃபீலிங்ஸ் ஆகவும் பல எண்ண ஓட்டங்களாகவும் வச்சுட்டு இருக்கிற மனத்தையும் நானையும் நல்லா பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவன் உடம்பு கூட இல்லை. அதனால தான் பகவான் சொல்கிறார், ரெண்டு நாள் முன்னாடி எடுத்த ஒரு சச்சங்கத்தில் வந்தது, ஞானின்றவன் வந்து ஞானமே. ஆனா சார், நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, நான் இந்த உலகத்துலதானே இருக்கேன், அப்ப நீங்க எனக்கு உலகம் இல்லனா, ஞானிக்கு உலகம் இல்லனா, அப்போ நீ அதாவது நீ சொல்ற உலகம் வந்து உன்னோட எண்ணத்துலதானே இருக்கு. உனக்கு கூட என்ன உலகம் என்ன நேரம் வந்து அதுவா பேசிட்டு இருக்க, உலகத்தை பத்தி நீ பேசுறியா உலகம் பேசுறதா உங்ககிட்ட? சோ உன் எண்ணங்கள் தானே உலகமா உன்கிட்டயே விரியிருக்கு. அதனுடைய உண்மையை நீ பரிசோதிச்சுட்டே இருந்தேன்னா அது இல்லாம போச்சுன்னா அப்புறம் உலகம் எப்படி இருக்கும் உன்கிட்ட? அதை முடிச்சவர் தானே இங்க நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் முடிச்ச நான் வந்து உலகத்துல இருக்க மாதிரி தெரிஞ்ச இருந்தாலும், பார்வைக்கு உலகத்துக்கு மாதிரி தெரிந்தாலும், அந்த உலகம் வந்து ஒரு புள்ளிக்கும் கேவலமா என்னுடைய ஆன்ம பொருள்ல இல்லாமே போயிடுதுன்றது எனக்கு தெரியும். இருக்கிறதெல்லாம் ஆன்ம பொருள் தான் எனக்கு தெரியும், புரியுதா? அதுதான் வித்தியாசம். சி, உடம்பு அம்மாவா நினைக்கிற அவ என்ன அளவா அவ அவளுடைய உலகம் இருக்கு, கரெக்டா? உன்னுடைய பற்று பாசம் இங்க வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் எங்கேயாவது சென்னையில இருக்காருன்னா அவ மேல என்ன அளவுக்குலாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு வந்து உன்னை கன்ஃபைன் பண்ணி வச்சுன்னு இருக்க. பட் அந்த தாட்ஸ் தான் அவளை தவிர, ஆக்சுவலா அவ அங்க கூட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கா. சோ உலகம் வந்து உலகத்தையே கடந்துடுறான் அவன், வந்து தன் எண்ணத்துல கண்டுபிடிச்சான், ஓ இங்கதான்டா இவன் வந்து கிரிமினல் வந்து இங்கதான் உற்பத்தி ஆறான், எண்ணம் தான் உலகமா இங்க வந்து என்ன எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது, எல்லாத்துக்கும் நானா ஆக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிற எண்ணத்தையும் எழுந்துக்கிற நான் பாவத்தையும் ரெண்டுத்தையும் ஒரு சேர அவன் பார்த்தா இங்கேயே ஆஃப் ஆகும் பொழுது அங்க உலகமே அடியோட இல்லாம போயிட்டுருது. அப்புறம் நேரடியாக ஒரு ஸ்திதி வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படியே இருக்கு, பிரபஞ்சமே இல்லாத, தனி நானே இல்லாத, இது மாதிரிலாம் விசாரம் கூட பண்ண வேண்டியது இல்லாமல் பரம்பொருள் நிலம் ஒன்றும் அங்கே இருந்துகிட்டே இருக்கு, அவ்வளோதானே. அதுக்கு டிட்டோ போட வேண்டியது தானே, நல்ல தீவிரமாக தீரமாக குருவோட சதா வந்து கேட்டு தெரிஞ்சு தெளிஞ்சு 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 சித்த சுத்தி தெளிவை கொண்டு வந்துட்டு சத்வ மனமாக மாற்றிடுறேன் முதல்ல, புரியுதா? மனத்தை எப்படி பண்ணி விடுறேன், இட் இஸ் கண்டென்ட்லெஸ், கண்டென்ட்லெஸ் எம்டி கண்டெய்னர், பட் ஸ்டில் இந்த சோளக்காட்டு பொம்மைன்னு வா, புரியுதா? சோளக்காட்டில் வந்து எதுவும் திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பானையை கவுத்து வச்சு அதுக்கு ஒரு படம் வரைஞ்சி வைக்கோலை அடைச்சி ஒரு சட்டையை மாட்டி விட்டுருப்பா, அது காற்றுக்கு எப்படி எப்படியும் சுற்றும் போது அப்படியே அது பக்கத்தில் வந்து சாப்பிடணும்னு வந்தது வந்து திடீர்னு காற்றுல சுற்றும் போது பார்த்து ஐயோ ஆள் இருக்கும் ஆள் இருக்கான்னு எல்லாம் ஓடும், புரியுதா? அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரம் அந்த பொருள் ஒன்று வந்து ஒரு புள்ளிக்கும் கேவலமாக இருக்குது, ஆழ்ந்த வர்க்கத்தில் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, ஆனால் பிரபஞ்சமே இல்லாமல் பண்ணுறது. ஸோ அந்த பொருள் வந்து பெருசாகிட்டே வரும் நம்மக்கிட்ட பார்க்க பார்க்க, அதை நோக்கி போக போக அது அப்படியே வந்து உன்னுடைய வேக்கிங் ஸ்டேட் பூரா கரைச்சி எரிச்சி இல்லாமல் பண்ணிடும். இது வந்து குரு குருன்றவர்கிட்ட சதா தாபம் கொண்டு சரணாகதி கொண்டு தெளிஞ்சு 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 இதை பண்ணிட்டு இருக்கும்போது அது அப்படியே சித்திக்கும். அங்கேயும் பண்ணிட்டு இருக்கணும், எங்கேயும் கேட்டு இருக்கணும், இப்படியே போகணும், இப்படியே போய் எப்படி உருமாறி பண்ணிட்டே இருந்தா கூட தேர் இஸ் அ சோ வாட் இஸ் வெல் அது வாசனைகள் வந்துட்டு தான் இருக்கும், கரெக்டா? நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தா கூட ஒன்னு ரெண்டு அது இட் இஸ் லைக் அ வெரி கிராஜுவல் ப்ராசஸ் தென் இஸ் இட் ரைட் நோ நோ இட் இஸ் நாட் அ கிராஜுவல் ப்ராசஸ் பிகாஸ் அதுக்கு வந்து அந்த சி திருப்பி வந்து வாசனைகள்ன்றது என்ன, ப்ரீ டிட்டர்மின்டு பாஸ்ட், வெல் கார்வ்ட் அவுட் தீம் தீம், சரியா? அதுல இந்த ஞானம் கூட அதுல இருக்கு,
அதுல இந்த சுப வாசனையும் இருக்கு கூட. நீ எதுக்கு அசுப வாசனை பத்தி கவலைப்படுவானே? நீ உன்னை நீ வந்து உன்னை உன்னை பஸ்பமாக்கிக்கு தயாராயிட்டேன்னா உன்னுடைய பொய் நான இந்த மனசை கம்ப்ளீட்டா பார்த்து விசாரிக்க தயாராயிட்டேன்னா அதை பத்தி ஏன் கவலைப்படுவானே? எல்லாத்தையும் வாரி கொட்டு, ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்றது அது. எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வரும். அந்த நரசிம்மர் வந்து அந்த லயன் ஃபேஸ்ல வந்து கரெக்டா அந்த டைம்ல டேயும் இல்ல நைட்டும் இல்ல உள்ளேயும் இல்ல வெளியும் இல்ல கரெக்டா வந்து அதுவும் வெப்பனும் இல்ல அப்படி வந்து அந்த டீமனை கொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்ல அந்த டைம்ல அந்த ஒரு க்ஷணத்துல எழற அந்த அகந்தைய ஏதோ ஒண்ணு ஒரு கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனாலதான் நான் கேட்டேன். இல்ல அப்படிதான் எழுந்துக்கிறது அது வந்து இட் இஸ் மாஸ்குரேடிங். புரியுதா? வேற வேற உருவத்தை போட்டு வேற வேற லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அது இதுன்ட்டு என்னவோ ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு எப்ப பாரு இருக்கும். எந்த ப்ரையாரிட்டைஸையும் வந்து இங்க கொடுக்காம அப்படியே ஒழிச்சுக்கட்டுறதுலயே தீரம் இருக்கிறவா. புரியுதா? அதுதான் சுபவாசனைகள்னால வரது. இப்போ நீ சொன்ன எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கயர் இருந்துட்டே தான் இருக்கு மூணு எபிசோட்லயும், அதாவது பிஃபோர் அப்பியரிங் ஆஸ் எ ஸ்னேக் இட் வாஸ் ஒன்லி எ ரோப் அண்ட் டியூரிங் த அப்பியரன்ஸ் ஆஸ் எ ஸ்னேக். புரியுதா? எப்போ வந்து அப்படி ஸ்னேக் மாதிரி காற்றுல வளையிறதோ அப்பவும் கயிறு தான் இருந்திருக்கு. அப்புறம் கிட்ட போய் நல்லா அதை ஆராய்ச்சி பண்ணி கையாலெல்லாம் தொட்டு தூக்கி குச்சியால் தொட்டு பயம் முதல்ல பயந்து, ஸோ இந்த முதல்ல பயந்து போகிறோம்ல அந்த ஸ்னேக்கை திடீர்னு பார்க்கும் அசையும் பொழுது கயிறு அசையும் பொழுது ஸ்னேக்கை பார்க்கும்போது பயப்படுறோம்ல அது மாதிரி தான் வேக்கிங் ஸ்டேட் வருது. அந்த ஸ்டேஜில் தான் வேக்கிங் ஸ்டேட் வருது. புரியுதா? அதுல எல்லாம் நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். புரியுதா? அதுல ஆன்ம ஞானத்தெல்லாம் ஒரு தனியா ஒரு ஸ்லாட் போட்டுக்கலாம். ஐயோ இதெல்லாம் ஆன்ம ஞானத்துல வராது, என்னுடைய லைக்ஸ் தான் முக்கியம். புரியுதா? எனக்கு வேண்டிய தேவைகள் தான் முக்கியம். இங்க வந்து நான் வந்து இருக்கணும், இங்க டைம் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு எல்லாம் தப்பு தப்பா ஒரு ஆன்மீகம் அங்க கத்து கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்கு. புரியுதா? நீ இப்ப வந்து இங்க வந்து எதுவுமே முக்கியம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையே முக்கியம் இல்லை, நீ என்னமா வேணா இரு, உன்னுடைய எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் முக்கியம் இல்லை, நீ பார்க்கறது தான் முக்கியம், நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது தான் முக்கியம், உள்ள நிக்கிறது தான் முக்கியம், உள்ள நிதானிக்கிறது தான் முக்கியம், உள்ள பார்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி உணர்ந்தவனும் கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான், என்னமோ உணர்ச்சிகள் எல்லாம் போட்டு ஆன்ம ஞானம்லாம் வச்சுட்டு, புரியுதா, அதை நோக்கி கதை பின்னிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்ல 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 கேட்கறவனுக்கு அகந்த கொழுத்தாடும். அவன் உடம்ப பார்ப்பான், வெளியில அவன் பண்ற ஸ்டைல் எல்லாம் பார்ப்பான், அவன் நடத்திட்டு இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் பார்ப்பான், மயங்கி போய். புரியுதா? இவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது, அவனுக்கு அடியோட ஒன்றும் கிடைக்கவே இல்லை. பொறுமா. ஆனா இது இன்ஸ்டன்ட்ல முடிய வேண்டிய விஷயம். எப்போ எப்ப வந்து திடீர்னு ஒரு கயிறு வீட்டுக்குள்ள வரும், வீட்டுக்குள்ள நட்ட நடுவில் ஒரு பாம்பு வந்து நெழுகிறது, அந்த செகண்ட்ல நீ பார்க்காம. புரியுதா? தியரியா அதெல்லாம் உட்காந்துட்டு புஸ்தகத்துல இருந்தெல்லாம் படிச்சு, அதனாலதான் இந்த புஸ்தகம்லாம் ஞானமே கொடுக்காது. புஸ்தகம் ஞானம் கொடுக்காது. ஃபேக் குருலாம் அடியோட ஞானம் கொடுக்க மாட்டான். அவனோட பர்பஸே அவனே எங்கேயோ போயிட்டவன் தொலைஞ்சு, இஸ் டெட் அண்ட் கான். குருன்றது அவன் வெறும் பேர் தான் வச்சுட்டு இருக்கான். புரியுதா? இது வந்து உன்னுடைய அத்தியந்த அனுபவமா போயிடும். எது ஸ்ருதி மூணு சொல்லுவா. ஸ்ருதினா என்ன? நல்ல குருவோட உட்கார்ந்து சந்தேகம் இல்லாம திடமான ஞானத்துக்கு உயிரை கொடுத்து இது பண்ணிக்கணும். புரியுதா? டைம் ஸ்பேஸ் எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாம் சகல என்ன கிடைக்கவே முடியாது. இதுதான் அம்மா கூட கிடைச்சிருவா. பொறுமா. எங்கேயோ தொலைஞ்சு போன அம்மா பெத்துட்டு குந்தி கிடைச்சா மாதிரி கர்ணனுக்கு
இருபத்தஞ்சு வயசு 28 வயசு சாகர காலத்துக்கு முன்னாடி கிடைச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் அம்மா கிடைச்சிருவா அப்பா கிடைச்சிருவா எல்லாம் சகலமும் கிடைக்கும்பா, ஞானம் கிடைக்காது. ஏன்னா அது வந்து பிரம்மாண்டத்தினுடைய பொய்மையை வந்து ஒரு சேர நான் மூலமாகவும் இங்கே அனுபவிக்க வைக்கிறது. சரியா? ஸோ நுணுக்கமா அந்த உணர்ச்சியா மாறுற அப்படின்னா வாழ்க்கை பூரா வேணுமா இல்லையா? வாழ்க்கை பூரா 20 வாழ்க்கை பூரான்னா என்ன 24/7? அதை நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல ஒரு புத்தர் வந்து ஒரேடியா துறவுக்கு வாங்க அது இதுன்னு கூட்டு ஒரு மாதிரி கெட்டு போயிடுச்சு. நீங்க வந்து கிராஜுவல் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வாழ்க்கை பூரா? இல்லம்மா, வாழ்க்கை பூரான்னா நான் என்ன சொல்றேன், வாழ்பவனை சுத்தி இருக்கிற ஒரு ஞானம் வந்து வாழ்க்கை பூரான்னு நீ என்ன நினைச்சுன்னுட்ட, நீ மாட்டுக்கு ஒரு ஆபீஸ்க்கு போவேன், ஆபீஸ்க்கு போகும்போது அதெல்லாம் வேற ஏரியாவா, வேற ஏரியா ஆஃப் ஆபரேஷனா? நீ திடீர்னு வந்து ஒரு பிக்னிக் போவேன், அப்பெல்லாம் வேற ஆபரேஷனா? ஏன்னா வாழ்பவனுக்கு வாழ்வா அந்த பார்த்தல் வந்து வாழ்க்கை பூரா அப்படின்னு நினைச்சுட்டேன் நானு. சோ இரட்டை உணர்ச்சிகள் வருதுன்னா நீ என்ன பண்ணுவ? கைத்துல பாம்பு இல்ல, உனக்கு வந்து ஏற்கனவே உன்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி நெளியற ஒரு வஸ்து அது பாம்பா தான் இருக்கும் அப்படின்றது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா ஏற்கனவே ஆயிருக்கு ஜென்மாந்திரங்கள்ல. தபால் வந்து அலர்ற, புரியுதா? ஒரு ஒரு பாம்பு நெளியிருது ஹால்ல, அழற. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி பண்ற, இல்லாட்டி வேற யாராவது பண்ணி கொடுக்குறா. இந்த வேற யாராவது பண்ணி கொடுக்குறதுதான் இங்க உலகத்துல பண்ண ஆன்மீகம், அவனும் தெரியாம பண்ணது, புரியுதா? இந்த எக்ஸாம்பிள கூட இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, இதை உணர்ச்சியில பண்ணணும், 24/7 பண்ணணும், ஒவ்வொரு உணர்ச்சிக்கு பின்னாடியும் பாம்பு இருக்கான்னு பாக்கணும் அப்படின்றது. இது ஏமா இந்த சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பி வந்துல, ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வருது. இப்போ வேற ஏதாவது மியூட் பண்ணணுமா பாரு, வேற எந்த அப்பாரட்டஸும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டும் வைக்காத பக்கத்துல, ஓகேவா? சோ எதுக்கு நான் வாழ்க்கையை குழச்சு கொடுக்கணும்னு சொல்றேன், ஏன்னா விழிப்பு நிலை மனம்தான் வந்து பிறந்த உணர்ச்சியாக அந்த உடலோட ஃபீலிங்ஸை சேர்த்து இணைச்சிருக்கு. அது உடம்பு மூலமாக தான் அவமதிப்பை ஃபீல் பண்ணுறேன், மதிப்பை ஃபீல் பண்ணுறேன், வெற்றியை ஃபீல் பண்ணுறேன், தோல்வியை ஃபீல் பண்ணுறேன், பிறப்பையே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு, ஃபீலிங் ஆகிப்போச்சு. பிறப்பு வந்து ஃபீலிங்கை கடந்ததுன்றது வந்து ஆழ்ந்தவருக்கு நிரூபிச்சுட்டே இருக்கு. நாம் சாஸ்வதம், சாஸ்வதமான சொரூபம் தான் நம்மளுடைய உண்மையான லைஃப்ன்றது, புரியுதா? இது ஃபேக், புரியுதா? இது இமிடேஷன், புரியுதா? இட் இஸ் சர்க்கம், திஸ் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் சர்க்கம்ஸ்கிரைப்டு பை எ செட் ஆஃப் வாசனாஸ் விச் ஆர் நாட் ட்ரூ. வாசனைகளை அனுபவிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம். ஸோ அந்த வாசனைகள்ன்றது இந்த உணர்ச்சி மயமாக தான், ஒரு கயத்தில் வந்து பாம்பு இல்லை, இல்லாத கயத்தில் பாம்பை வந்து நம்மளோட மனசில் ஏற்கனவே பதிஞ்ச ஒரு உணர்ச்சி தான், பய உணர்ச்சி தான். ஐயோ என்ன எத்தனை ஜென்மங்களில் வந்திருக்கோ அதுவும் சொல்கிறேன், புரியுதா? ஒரு ஒரு பயம், புரியுதா? ஸோ அந்த பயத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறோம், துள்ளி குதித்த பிறகு வந்து அப்புறம் அதே மனசுக்கு வந்து இன்னும் தைரியம் வரணும்னா, என்னடா இது அதே இடத்துல அதே அசைஞ்சிட்டு இருக்கேன், என்னடா இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போய் பார்க்கறது தான் வந்து 24/7 வாழ்க்கையை கரைச்சி கொடுக்கறதுன்னு சொல்றேன். இது நீ வந்து இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து உன்னுடைய ஆஃபீஸ்ல கூட பொருந்தும், நீ டிராவலிங் டைம்ல பொருந்தும், எங்க வேணா எப்பப்பா நீ உணர்ச்சி மயமா உடம்புல ஏற்பட்ட உணர்ச்சிகளை தானே நீ வந்து ஒயாம ஃபீலிங்காகவும் எண்ணமாக வச்சுட்டு இருக்க. அப்படின்னா பண்ண வேண்டிய இடமும் அங்கதானே பாம்பு தெரியுது, அங்கதானே பாம்பு பயன்படுத்திட்டு இருக்கு. நீ நீ பிறந்தவனாவே இன்பில்ட்டா பயத்தோடையும் கயத்துல பாம்ப பாக்குற மாதிரி கன்ஃபியூஷனும் ஏகப்பட்டதும் இருக்கே, அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதனாலதான் இது புடம் போடப்படணும், குரு சந்நிதியில இருந்துட்டு
அதாவது என்ன, இந்த மாதிரி இப்ப இருக்கிற மீடியா காலத்துல இந்த செம்ம வசதி வந்துடுத்து, அதனால உலகமே இதுக்கு ஆட்படணும். புரியுதா? அப்படி ஆட்படும் பொழுது என்னாகும், நீ வந்து கிச்சன்ல போகும்பொழுது மாத்திரம் அதை விட்டுருவியா? கிச்சன்ல போகும்போது வேற ஒரு உணர்ச்சி வரும், வேற ஏதோ ஒரு ஞாபகம் வரும், யாரோ ஏதோ சொன்னது வரும், அப்போ உடனே வந்து மனசுல கூனி குறுகுவேன், இல்லாட்டி சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்பட்டாலும் பார்க்கணும். புரியுது? உணர்ச்சி வந்து இழுத்துக்கிறத விடாம இட்ஸ் மெக்கானிசம் அந்த ஒரு அனுபவம் தேர் இட் ஆக்சுவலி கான்கர்ஸ் யூ கம்ப்ளீட்லி. That's a bit different. That's like... அதுதான் வந்து நம்ம செய்ய, அது இதுலயும் வந்து இதுலயும் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கை கொடுத்தவர் தான் ரமண மகரிஷி. இதுலயும் அவங்க என்ன பண்ணாங்க, இதை தான் வந்து விதவிதமா. இப்ப நீ ஜேகே எல்லாம் பார்த்தேன்னா அவர்லாம் இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாரு, நீ 24/7 வந்து உணர்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு. அதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பாராடைம் ஷிஃப்டை கொடுத்து கம்ப்ளீட்டா அந்த உணர்ச்சிக்கு அதிபதியே வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி மனத்தை வச்சுட்டு இருக்கிறேன், பாஸ்டை வச்சுட்டு இருக்கிறேன், நான் தான் வச்சுட்டு இருக்கான். மனம் கூட மனத்தெல்லாம் போய் ஒண்ணுமே எம்டி பண்ண வேண்டான்றாரு. புரியுதா? நீ மீது எல்லாரும் நீ படி. புத்தர் எல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு ஃபீலிங்கா பார்த்துட்டு வந்தாரு. புத்தர் வந்து கிட்டத்தட்ட வந்து 7 வருஷமோ 8 வருஷமோ தவம் பண்ணாரு. ஒரு பருக்க சாதம் வரைக்கும் போயிட்டார். ஒரே ஒரு பருக்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறது லெவல் வரைக்கும் அந்த உடம்ப புடம் போட்டு உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி ஹார்டஸ்ட் வே ஹி சோஸ், பட் ஹி கான்கர்டு. பட் மகரிஷி வந்து நம்ம விஞ்ஞான யோகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜென் மாஸ்டர் மாதிரி ஃபாஸ்ட் இம்மீடியட் என்ன சொன்னார் அவர், இந்த பருப்பா இந்த மனத்தெல்லாம் நீ மனத்தை கூட நீ இது பண்ணாங்க, உன்கிட்ட வந்து எந்த இடத்துல நீயே பிறக்கிறையோ, நம்ம பிறக்கிற இடம் வந்து நம்ம உணர்ச்சியில தான் நம்ம ஃபஸ்ட்டு பிறக்கிறோம். அந்த உணர்ச்சி தன்னை உடனே வந்து ஒரு செட் ஆஃப் தாட்ஸில் வச்சுட்டு இருக்கு, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டும் ரெண்டாவும் வச்சுட்டு இருக்கு, ஒரு உணர்ச்சியே அதனுடைய ஆப்போசிட்டையும் வச்சுட்டு இருக்கு. ஸோ தாட்ஸும் அதே மாதிரி வச்சுட்டு இருக்கு, உடனே கும்பல் வந்துடுறது ஒன்றா. ஸோ அந்த உணர்ச்சி மயமாக ஆறுது தான் வந்து கயர் வந்து பாம்பாக மாறுறது. தூங்கும் பொழுது கயராக இருந்தோம் நம்ம, புரியுதா? பிரம்மமாகவே இருந்தோம், அது என்னவோ ஒரு பொருளாகவே இருந்தோம். அப்புறம் இந்த வந்து நான் வருது, நான் வந்து ஒரு இளம் சூடோட உடம்பாவே உடம்பு உணர்ச்சிகளாகவே மாற்றி அந்த உணர்ச்சிகள்லேருந்து ஒரு பிரதான உணர்ச்சி வந்து உன்னுடைய எண்ணமாகவும் வெளிப்பட்டு உன்னை இயங்குபவனாக மாற்றணும், செயலை புரிய வைக்கணும், நீ எழுந்துக்கணும், வாழ்பவனாக மாறும். ஃபஸ்ட்டு வாழ்பவனாக மாற்றும் பொழுதே என்ட்ரி பாயிண்ட்லேயே பகவான் வந்து பிடிச்சிடுறார். ஃபஸ்ட்டு அவனுடைய நில்லடி, நீ மனத்தெல்லாம் விசாரிக்கணும். அவனோட நின்றுகிட்டே இருந்தாலே போறோம், அற்புதம் ஆனந்தம். ஒன்னே ஒன்று உனக்கு குரு வேணும், அவ்வளோதான். சி யூ ஆர் குவிக் விட்டட். புரியுதா? உனக்கு வந்து உனக்கு செடார் சூப்பர் புத்தி ஷார்ப்ல நிக்கிறது. கரெக்டா எக்ஸாம்பிள கொண்டு வந்தேன். கயிறு கயிறு வந்து எப்படி பாம்பா தெரியும், பாம்பா தெரியுது என் உணர்ச்சினால. ஸோ உலகம் உண்மையாக தெரியுது, என்னுடைய பாம்பா தெரியுது. உலகம் உண்மையாக தெரியுது, நான் கண்ணால் பார்க்குற ஒரு காட்சி எனக்கு உண்மையாக தெரியுதுன்னா எனக்கு பாம்பா மாதிரி எடுத்துன்னு அர்த்தம். போருமா விழிப்பு நிலையில? அதாவது உலகத்தில், உலகத்திலேயே இப்போ உலகத்திலேயே உனக்கு நடக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும், புரியுதா? ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது அது புதுசு மாதிரி அது தெரியுறது இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே உனக்கு, உன்னுடைய மனத்துக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உன்னுடைய நானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அது எல்லாமே ஆக்சுவலா வந்து வெறும் கயிறு பாம்பா மாறி இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும். நீ விட்டதுனால பாம்பா மாறி இருக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து எனக்கு கொரோனா வந்து தான் என்ன வீடு அடக்கணும்னு அவசியமே இல்லை, நான் ஏற்கனவே மனத்தை கொண்டுட்டேன். புரியுதா? உடம்புக்குள்ளே ஒரு ஆளை விட்டு வைக்கல நான், இதுதான் சாவாமல் சாது. புரியுதா? ஓகே சார்,
ஓகே, உங்களோட உள்ளது நாற்பத சீரீஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் ரெக்வஸ்ட் பண்ணலாம் நினைச்சேன், ஏன்னா வந்து நான் தேடி பார்த்தபோது உங்க சேனல்ல 10 தான் இருந்தது, லைக் 10 போயம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனா நீங்களே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, நான் அது ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எஸ்பெஷலி உள்ளது நாற்பது 27, அது வந்து நீங்க வர, ஐ மீன் நான் ஆக்சுவலா உள்ளது நாற்பது தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. சோ கரெக்டா நீங்களும் ஆரம்பிச்சீங்க, சோ அப்படியே அந்த 40 நீங்க கம்ப்ளீட் பண்ண சூப்பரா இருக்கும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி உள்ளது நாற்பதை இப்படி எல்லாம் படிச்சதே கிடையாது. போருவா, இந்த லைவ்னு ஒண்ணு ஆரம்பிச்ச உடனே சரி பகவான் தான் எடுத்துட்டு ஃபுல்லா பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு இப்பதான் ஆக்சுவலா நானே ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட தான் படிக்கிறேன். செயல்கள்லாம் தெரியும், செயல்கள்லாம் தெரியும், சும்மா தெரியும், அவ்வளவுதான், ஏதோ பாட்டு மாதிரி தெரியும். But I have never delved so deep. Prita. I have never delved so deep at all. இப்போ நான் உங்களோட கோசனை தினம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதுக்குள்ள நானும் கழிக்கிறேன். நான் கழிக்கிறது தான் நீங்கள் கழிக்க முடியுமே தவிர, நான் பயஸ்டாக வந்து சொற்பொழி வாற்றினதுன்னா அது உங்களுக்கு ஒரு ஸ்கின்னில் கூட போகாது, கரெக்டா? ஸோ அதனால் அது 27 என்ன செய்யுது? அதுதான் சார், அகந்தை நாசம் அடையாமல் ஆத்ம சுரூபமான யதார்த்தமான நிலையில் ஸ்திரமாக நிலை பெற்று நிற்பது எப்படி அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்காங்க. சோ யா, அது அதனாலதான் அத உன்னிப்பா நான் உங்களுக்கு லைக் கேட்டேன். நான் செய்யுள் ஆரம்பம், செய்யுள் ஆரம்பம் என்னன்னு தெரியுதா உனக்கு? தெரியுமா, அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகுமா? அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அதுவா? ஒரு நிமிஷம் பாக்குறேன். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, கரெக்டா? ஆமா, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. ஓகேம்மா, கண்டிப்பா வந்துருவோம். ஆல்ரெடி வி ஹவ் கம் டு 10 ஒன் மூவ்க்கு நினைக்கிறேன். 11 அருணாச்சல அக்ஷரமணமாலைன்னா போனோம்னா அப்படியே நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற பகவானையே பாப்போம்னு எனக்கு தோன்றுறது. அது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஃபர்ஸ்ட் ரமண மகர்ஷியோட பாடல் கேட்டு அருணாச்சல அக்ஷரமணமாலை கேட்டு நான் அப்படியே வாவ், லைக் அவரு ரொம்ப அழகா ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து துறவியே கிடையாது, அவ்வளவு ஒரு லாங்கிங். ஆமா, இல்ல யதார்த்தம், உண்மை, வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சம்சாரி. சம்சாரமும் துறவும் வந்து உடம்புக்கு கிடையாதுமா, அப்புறம் செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஃபார் மைண்டு கிடையாதுமா. டிரான்சென்டென்ஸ் வந்து நம்மளுடைய யதார்த்த ஸ்திதி, அதை கடந்தா நமக்கு வந்து நீ என்ன வேணா எப்படி வேணா இருக்கலாம். அவ்வளோ இலக்கணம் அற்புதமாக படிச்சிருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு பாட்டே நான் இன்றைக்கி சொன்னேன், ஆனால் ஃபுல்லாக நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு பாட்டு இல்லை, ஃபஸ்ட்டு கண்ணி இல்லை சொல்லுவார் இவர், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலமேன அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் ஒற்று அபிநம்மாயிருப்போம் அருணாச்சலா. ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன சொல்றாரு, அகத்துல வந்து அருணாச்சலம்னு நினைக்கிற ஒரு புத்தியோ மனத்தையோ வச்சிருந்தான்னா அந்த மாதிரி அகத்தையே அறுத்துருப்பா அப்படின்றாரு. அதை வேரோட அறுத்துருன்றாரு. நினைக்கிற பொருள் இல்லை பண்ணி, நீ தான் சர்வம் அப்படின்றாரு. புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, 15-16 வயசுக்கு வந்துட்டார், அப்பா இறந்த பிறகு ஒரு வருஷத்துல வந்துட்டார். இங்க வந்துட்டு அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையை அந்த 14 வருஷம் வரைக்கும் அவர் பார்த்த ஒரு குழந்தை, அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும், அகமும் நீயும், அகம்னா வந்து பரம்பொருள், புரியுதா? நீயும்னா தன்னை சொல்லிக்கிறாரு, தன்னுடைய அம்மா பேரையும் சொல்றாரு, அழகு, அப்பா பேர் சுந்தரம் ஐயர். இவா ரெண்டு பேர் போல நீன்ற அந்த பரம்பொருளும் நான்ன்ற அந்த பரம்பொருளும் அகமும் இந்த இதுவும்
நீயும் நீ என்ற என்னுடைய நானும் ஒன்றாய் கலந்து அபின்னமாய் பேதம் இல்லாமல் ஒன்றுல ஒன்று கரைஞ்சு அப்படி வாழ்வோன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவோட வாழ்ந்த ஆதர்ஷ வாழ்க்கைய ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கண்ணிலேயே கொடுத்துருக்கு. பொறுமா. ஆனா வந்து ஆக்சுவலா ரமண மகரிஷி வந்து அவர் அக்ஷரமணவால எழுந்த போதே அவர் ஞானி தானே? இல்லம்மா, இதுவெல்லாம் அவர் ஏன் எழுதி கொடுத்தாருன்னா, அவர் 15 வயசுலயே ஞானிமா, 14 வயசு ஃபர்ஸ்ட் 15 வயசுல அந்த அப்படின்னா ரெண்டு பொருள் இல்லாம ஒரே பொருளா இல்ல, அத வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை காமிக்கணும்ல. சில ஆதர்ஷ தம்பதிகள் இருக்கா இல்ல, அதுல அப்பா அம்மாவையே எடுத்துக்கிறாரு அவரு. அப்பா அம்மாவே எடுத்துக்கிறார், அவ எப்படி வாழ்ந்தா, அம்மா நினைக்கிறது அப்பா சொல்லுவார், அப்பா நினைக்கிறது அம்மா சொல்லுவார், அப்படின்னு வந்து அப்படி இல்லை இருந்தா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து அதோட கலந்துடணும், எதோட பரம்பரோட, அதாவது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அகத்தோட, அதுல அதை உற்று அதை சரணடைந்து அதில் கரைந்து. அது இந்த ஒரு பாட்டு மாத்திரம் இல்லை, ஆனா அது எடுத்த விதத்தை நான் சொல்றேன், அதுக்கு சொல்றதுக்கு சொன்னேன். அதாவது ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதனா தான் அவர் வாழ்ந்தார். இதுவே அவர் எதுக்கு எழுதி கொடுத்தாருன்னா, கிரிவலம் போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வருவார்ல பிக்ஷா, இந்த பிக்ஷை எடுக்கும் பொழுது அது என்ன பாடுறதுக்கு எழுதி கொடுக்கணும் பொழுது, இது பூரா ஆகாயில ஆரம்பிச்சு 108 கொண்டு போய் முடிக்கிறாரு. காங்கா சாஞ்சா அப்படி போறது இல்ல, அந்த மாதிரி போய் முடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி முடிச்ச பாட்டு அது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை எடுக்க போகும்போது இன்னும் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே வாழ்க்கையோட உணர்ச்சிகள், வாழ்க்கையோட அன்றாட சம்சார வாழ்க்கையினுடைய. அதனாலதான் இங்க வந்து நம்ம குடும்பத்தை விட்டு துறக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை. துறப்பவனை துறக்கணும், புரியுதா? துறப்பவனை பார்க்கணும், அவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அது பேர் தான் துறவு. திருப்பி இதெல்லாமே வேர்ட்ஸ்மா, வேர்ட்ஸே வேண்டாம், உனக்கு வந்து சித்தாந்தத்தை எடுத்துக்கோ, புரியுதா? உள்ள பொருளை அப்படியே கையில, அத்தாமலகம்னு சொல்லுவா, ஹஸ்தமலகம், ஹஸ்தம்னா கை, உள்ளங்கை, அதுல வந்து ஆமலகம் சொல்றது வந்து நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியும். சரியா? ஓகேமா, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஓகேமா, நல்லதுமா. நாங்களோட சத்சாங் வந்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். சோ யா, இது எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலா, உங்களோட சத்சாங் உங்க எக்ஸ்பிளேஷன் எல்லாமே. சோ ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே ஓகே சார், பை.